பிரைட்டன் பவர் பற்றி தெரியுமா? 35 வருட அனுபவம் நிறைந்த சேவை. பவர் கட் என்றால் எல்லாருக்கும் தெரியும். இனி பிரைட்டன் பவர் பற்றியும் தெரியும். பிரைட்டன் பவர். வெகுஜன பத்திரிகை எழுத்துக்கள் அந்த நேரத்துக்கான ஒரு பொழுதுபோக்கா மட்டும்தான் பார்க்கப்படுதா? இப்படி சொன்ன அந்த முக்கியத்துவம் அங்கீகாரம் வரப்போ அது கிடைக்காது. யார் எழுதுறாங்க அப்படிங்கறத பொறுத்து தான் நகைச்சுவை படைப்புகள் வந்து கொண்டாடப்படுதுன்னு நினைக்கிறீங்களா? நகைச்சுவை கதைகளுக்கு முதல் பரிசு கொடுத்ததா சரித்திரம் போகல எதுவுமே கிடையாது. புது எழுத்தாளர் வந்து ஒரு நகைச்சுவை படைப்பு கொடுக்கறதுக்கும் ஒரு பிரபல எழுத்தாளர் வந்து ஒரு நகைச்சுவை படைப்பு கொடுத்திருந்தாலும் அது ஒரு பாகுபாடு காட்டப்படுதுன்னு நினைக்கிறீங்களா? பாகுபாடுன்றது கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். ஹியூமர் எழுதியிருக்காருனவுடனே ஹியூமருக்கான மைண்ட் செட்டோடய படிக்க ஆரம்பிப்பான். நைன் அதில் ஹியூமர் கொஞ்சமாக இருந்தாலும் அதிகமாக தெரியும். வெகுஜன பத்திரிகையில வெளிவரும் ஒரு துப்பறியும் எழுத்துக்களோ இல்ல நகைச்சுவை எழுத்துக்களோ ஒரே மாதிரி பல வருடங்களா ஒரே சாயல்ல இருக்கிறதுனாலதான் பகடி செய்யப்படுதுன்னு நினைக்கிறீங்களா? ஒன்றுக்கும் உதவாததுன்னு பகடி செய்யப்படுறது வந்து ரொம்ப வருத்தமான விஷயம். பயண இலக்கியங்கள் சார்ந்த உங்களோட பார்வை, மொழிபெயர்ப்பு, ரெண்டு விதமான ஸ்டைல் இருக்கு பயண கட்டுரையில. ஒண்ணு தகவல்களா எழுதுறது, இன்னொன்னு வந்து ஓவரா சொந்தமா எழுதுறது. கலைச்சூழல்ல எழுத்தாளர்களுக்கும் படைப்பாளர்களுக்கும் தேவையான அந்த அங்கீகாரமும் ஊக்கமும் உற்சாகமும் கிடைக்குதுன்னு நினைக்கிறீங்களா? வரவேற்பு ஒரு நாள் குறையல, பிளாட்ஃபார்ம் தான் மாறி இருக்கு. மதிமுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அபிநயா ஸ்ரீகாந்தின் அன்பு வணக்கங்கள். ஒருமுறை கூட சிரிக்காமல் கழித்த நாள் வீணாக கழித்த நாளாகவே கருதப்படும். அப்படி தன்னுடைய நகைச்சுவை எழுத்துக்களால தனக்கான ஒரு தனி அடையாளத்தை ஏற்படுத்தியிருக்கும் எழுத்தாளர் வடிவமைப்பாளர் பாலகணேஷ் அவர்களை தான் நாம இன்னைக்கு ஒரு படைப்பாளரின் கதை நிகழ்ச்சியில சந்திக்க போறோம். மதுரையில் பிறந்த இவர் காரைக்குடி அழகப்பா கல்லூரியில் பொருளாதார முதுகலை பட்டம் பெற்றார். தினமலர், ஜிஏ பப்ளிகேஷன்ஸ், கல்யாண மாலை, கிழக்கு பதிப்பகம், ஆனந்த விகடன் ஆகிய பத்திரிகை சார்ந்த துறைகளில் வடிவமைப்பாளராக பணி செய்துள்ளார். ஊஞ்சல் மாத பத்திரிகையில் உதவி ஆசிரியராக பணிபுரிந்ததுடன் ராஜ் தொலைக்காட்சியிலும் பணிபுரிந்துள்ளார். இவரது படைப்புகள் குமுதம், குங்குமம், விகடகவி, பாவையர் மலர், ஊஞ்சல் உள்ளிட்ட பல பத்திரிகைகளில் வெளிவந்துள்ளன. இவரது எழுத்துக்கள் சரிதாயனம், நான் இருக்கிறேன் அம்மா, அஞ்சு விரட்டு, ட்ரங்க் பொட்டி, டார்ச்சர் கிங், 12 மணிமாறன், இருவர், கேப்சூல் போன்ற நாவல் கட்டுரை கதைகளாக வெளிவந்தன. மின்னல் வரிகள் என்ற வலைதளத்தில் தனது எழுத்துக்களை பதிவு செய்துள்ளார். நகைச்சுவை கதைகளுடன் வெகுஜன எழுத்துக்களால் மக்களின் மனங்களை வென்ற எழுத்தாளர் பாலகணேஷ் அவர்களைதான் இன்றைய ஒரு படைப்பாளரின் கதை நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக சந்திக்க இருக்கின்றோம். வணக்கம் சார். வணக்கம். கொரோனா காலம் எப்படியாக இருந்தது உங்களுக்கு? அந்த காலத்தில் நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டீங்க? ஏதாவது எழுதுனீங்களா? கொரோனா காலம்ன்றது வந்து எனக்கு பெரிய சோதனை காலம்தான் சொல்லணும். ஒரு வகையில் வீட்டில் அடைஞ்சு கிடக்கிறது அப்படின்றது போக, என்னுடைய பிரதரை நான் இழந்தேன் இந்த கொரோனா பீரியடில். அவர் கொரோனாவால் போல ஹார்ட் மாசே ஹார்ட் அட்டாக் தான் இருந்தாலும் அந்த பாஸ் வாங்கிறது, ட்ராவலிங்கு இத்தியாதி எக்ஸட்ரா எக்ஸட்ரா இந்த சம்பிரதாயங்கள் வந்து ரொம்ப கொடூரமாக இருந்தது. ஸோ கொரோனா காலம்ன்றது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கொடுமையான விஷயந்தான். ஆனால் இதில் கிடைச்ச நன்மைன்றது நீங்கள் சொன்னது தான். நாவல் ஒன்று எழுத ஆரம்பித்து இப்போ கிளைமேக்ஸ் இறங்கிட்டுருக்கு. இன்னொரு நாவல் பாதி வந்துட்டுருக்கு. ரெண்டுமே ஹியூமர் பேஸ்டு நாவல் தான். இதை தவிர இந்த கொரோனா பீரியடில் வீட்லேயே இருக்கிறதால இந்த வெப்சைட்டுகளெல்லாம் இணையதளங்களில் வந்து கட்டுரைகள் எழுதுறதுக்கான சான்ஸ் நிறைய கிடைச்சிது. அதை நான் யூட்டிலைஸ் பண்ணிகிட்ருக்கேன். openharrison.com வந்து ஒரு அப்பப்போ தொடர் கட்டுரைகள், கல்கோனான்னு ஒரு புது மின்னிதழ் ஆரம்பித்தாங்க, அதில் வந்து சினிமா பற்றி பிளாக் பஸ்டர் மூவிஸ் பற்றி ஒரு தொடர் எழுதிட்டுருக்கேன், 6 chapters வந்திருக்கு. அது தவிர குங்குமம், கும்பதத்தில் எனக்கு அச்சு பத்திரிகையில் கும்பதத்திலேயே ஒரு சிறுகதையும், ஆனந்த உடனில் என்னுடைய இன்டர்வியூ வந்திருக்கு. இந்த மாதிரி எழுதுறதுக்கான அவகாசத்தை கொரோனா பீரியட் நிறைய கொடுத்தது. அந்த மைனஸையும் இந்த ப்ளஸ்ஸையும் ரெண்டையும் கூட்டி கழித்து பார்த்தா என்னை பொறுத்த வரைக்கும் மைனஸ் தான் அதிகம்னு சொல்லுவேன். ஓகே சார். இயல்பான நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய புயல் வீசிட்டு போன மாதிரி தான் இந்த கிருமி வந்து சேர்ந்தது. நீங்கள் படித்தது வந்து பொருளாதாரமாக இருந்தால் கூட உங்களோட வேலை வாய்ப்பு வந்து புத்தகம், அந்த பதிப்பகத்துறை, வடிவமைப்பாளர், இதை சுற்றி ஒரு புத்தகத்தை சுற்றி தான் இருந்தது இல்லையா? உங்களோட ஆர்வமும் புத்தகம் மேலே தான். எப்படி புத்தகம் மீதான ஆர்வம் வந்தது? படிப்பது பொருளாதாரம்னா நமக்கு நாட்டில் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா படிப்புக்கு உண்டான வேலைன்றது அமைகிறது ரொம்ப ரேர். படித்தது வந்து இதாக இருக்கும், இன்ஜினியரிங்காக இருக்கும், ஆனால் அவர் வந்து ஹியூமர் ரைட்டராக இருப்பார் கடைசி மோகம் இந்த மாதிரி.
படித்ததுக்கான வாய்ப்புன்றது சில பேருக்கு தான் கிடைக்குது, மற்றவங்க வந்து கிடைச்ச வாய்ப்பை பிடிச்சிட்டு அதில் மேலே வரதான் பார்க்குறாங்க. அந்த மாதிரி பத்திரிகை வேலைன்றது எழுத்து வடிவமைப்புன்றது எனக்கு இயல்பாக தானாகவே அமைஞ்சது. டைப்ரைட்டிங் கிளாஸ் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஸ்டெனோகிராஃபர் ஆகணுன்ற ஒரு ஐடியாவில் பொருளாதாரம் படித்த ஒரு ஸ்டெனோகிராஃபராக தயாராகிட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு எதேச்சியாக ஒரு தினமலரில் ஒரு அப்ரண்டிஸ் மாதிரி கொஞ்ச நாளைக்கு எடுத்தாங்க ஜாப்பு. நல்லா லேஅவுட் ஆர்டிஸ்டாக நல்லா ஒரு பர்ஃபார்ம் பண்ணுறேன்றதால அங்கே பர்மனெண்ட் ஆகிட்டேன். அங்கே ஆரம்பித்தது ஆரம்ப பீரியட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாஃப்ட்வேர் மாற மாற என்னை அப்டேட் பண்ணிட்டு தொடர்ந்து வடிவமைப்பாளராகவே கண்டினியூ பண்ணிட்டோம். அப்போ ஆரம்பித்தது தான் இந்த படிக்கிற பழக்கமும். அப்போ வந்து மீனாட்சி கோயில் மதுரையில், மதுரையில் தான் பிறந்து வளர்ந்து படித்ததெல்லாம், வேலையும் மதுரையில் தான் ஆரம்பிச்சது. அடிக்கடி மீனாட்சி டெம்பிள் போகிற பழக்கம் உண்டு. கோயில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ இருக்கிற கட்டுப்பாடுகள் உள்ள கோயில் கிடையாது. அப்போது வாசலில் போனால் செக்யூரிட்டியை தாண்டணும், அந்த மெட்டல் டிடெக்டர் தாண்டணும், எதுவும் எக்ஸட்ரா கிடையாது. நாம் பாட்டு ஃப்ரீயாக நினச்சப்போ போவோம். இந்த திருவிழாவில் தர்மி நாகேஷ் மாதிரி பிரகாரம் சுற்றுவோம், இஷ்டத்துக்கு உருண்டு புரண்டு சாமி கும்பிடுவோம், வருவோம்னு இருக்கும். வர்றப்போ அங்கே நியூசனமான ஒரு தியேட்டர் உண்டு கோயில் பக்கத்துலேயே. அதை ஒட்டின ஒரு ரெண்டு சந்துகள் ஃபுல்லாக புத்தக கடைகள், பழைய புத்தக கடைகள். தட் மீன்ஸ் பழைய ஆனந்த விகடன், தீபாவளி மலர், அந்த மாத நாவல்கள் படைப்புகள்லாம் சல்லிசான குறைந்த விலையில் கிடைக்கும். வருமானன்றது அப்போ வந்து வீட்லேயும் கஷ்டமான நிலமாக நம்ம ஒன்றும் அதிகம் காசு கேட்க முடியாது. ஸோ புத்தகம் வாங்கி படிக்க முடியாதப்போ அந்த பழைய புத்தக கடைகள் தான் நமக்கு அடைக்கலம் கொடுத்தது. அங்கே கிடைக்கிறத வந்து எல்லாத்தையும் படிக்க ஆரம்பித்தேன். நாவல்கள்ன்றது லைட் ரீடிங்கில் தான் ஆரம்பித்தது. அப்படியே படிக்க பழக்கம் அதில் இருந்து ஆரம்பித்து கூடி போனது. வேலையும் இந்த வடிவமைப்பு சம்மந்தமாக பத்திரிகை துறையில் வந்ததால் அந்த பழக்கம் வந்து அதிகப்படுத்துது. எவன் ஒருத்தன் நிறைய படிக்கிறானோ என்றைக்காவது ஒரு நாள் ஏதாவது ஒரு சிறுகதையாவது இல்லை ஒரு கட்டுரையாவது எழுதியே தீருவான் அப்படின்றது சுஜாதா சொன்னது. என் விஷயத்துல அதான், நிறைய படித்தேன், ஒரு கட்டத்தில் நானும் எழுத ஆரம்பிச்சிட்டேன், அப்படி போயிட்டுருக்கு. சரி, இப்போ நிறைய பேர்கிட்ட இல்லாத விஷயமா நீங்கள் வந்து இந்த யூனிக் ஆன்டிக் கலெக்ஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி யார்கிட்டயுமே இல்லாத புத்தகங்கள்லாம் நீங்கள் நிறைய சேமித்து வச்சுருக்கீங்க. இதனால் என்ன பலன்னு நினைக்கிறீங்க? இதனால் விளைந்த நன்மைகள் தீமைகளாக எதை பார்க்குறீங்க? இப்போ சமீபத்தில் உங்களை பற்றி ஒரு நேர்காணல், இதை தான் நீங்கள் ஒரு அடையாளமாகவே உங்களை சொல்கிறாங்க பாலகணேஷ் அவர்கள் அப்படின்னா, யார்கிட்டையும் இல்லாத புத்தகங்கள்லாம் அவர்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதுக்காக அப்படி ஒரு கலெக்ஷன்ஸ் ஆரம்பிச்சிங்க? பேசிக்கலாக அந்த கலெக்ஷன் ஆரம்பித்தது காரணம் ஓவியங்கள். எனக்கு டிராயிங்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். கலரில் அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஒரு சில கோடுகள் மூலமாக ஒரு உருவத்தை, அந்த எக்ஸ்ப்ரெஷனை தத்ரூபமாக அதை காமிக்க முடியும்னா அந்த ஓவியங்களால் முடியுது. ஒரு இன்ஃபேக்ட் கொஞ்சம் வரைகிறதுலேயே ஆர்வம் இருந்துச்சு, அந்த கதை அப்புறம் சொல்கிறேன். பட் அந்த ஓவியங்களை ரசிக்கிறப்போ எனக்கு அட்டப்படத்தில், இந்த உதாரணத்துக்கு இந்த ஆனந்தவன் அட்டப்படம் மாதிரி, கோபுலு என்னமா வரைஞ்சிருக்காடான்னு நம்ம அதை ரசித்து அந்த புத்தகத்தை வாங்கிட்டு போயிடுவேன். உள்ளே பார்த்தா நிறைய ஓவியங்கள் இருக்கும். அதுக்காக சேர்க்க ஆரம்பித்த கலெக்ஷன் தான் அது. கொஞ்சம் கொஞ்சமாக பெருகி போய் ஓவியங்கள் தாண்டி படிக்கவும் ஆரம்பித்த பிறகு ரெண்டு பர்பஸும் சேர்த்து புத்தகங்கள் சேகரிக்க ஆரம்பித்தேன். பழைய புத்தகங்கள் மேலே ஆர்வம்னா அந்த கால எழுத்து நடை. இப்போ நம்ம இந்த மாடர்ன் பீரியடில் என்னென்ன ஜோக்குன்னு நம்ம சொல்கிறோமோ அதையும் அவங்க அந்த பீரியட்லேயே நிறைய செஞ்சுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒருத்தர் ஃப்ரெண்டு வரான், சந்தானம் மாதிரி ஒரு இன்னொரு ஃப்ரெண்டு வரான், ஒரு சீரியஸான ஃப்ரெண்டு, ஒரு காமெடி ஃப்ரெண்டு. அவன் கேட்குறான், என்னடா ரொம்ப டயர்டாக இருக்கேன்னு, மொட்டை வெயிலில் தலையில் ஒன்றுமே இல்லாமல் ஊர் பூரா சுற்றிட்டு வந்திருக்கேன் தெரியுமா அப்படிம்பான். அதுக்கு அவன் பதில், தலையில் ஏதாவது இருந்தால் நீ ஊர் சுற்றி இருக்க மாட்டடான்னு. இதை இன்றைக்கி பீரியடில் காமெடியாக பண்ணால் என்ன சொல்லுவார் சந்தானம்? அவன் வந்து சொல்லுவான், தலையில் ஒன்றுமே இல்லாமல் ஊர் சுற்றிட்டு வந்தேன்டா, உன் தலையே ஹெல்மெட் மாதிரி தாண்டா இருக்குது, உனக்கு எதுக்குடா தலையில் வேறு ஏதாவதும்பார். ஸோ அந்த பேசிக் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பில்டப் வந்து முதல் அப்போவே இருக்கிறது தான். பல விஷயங்கள் இது மாதிரி இருக்குது. பழசுல இருந்து தான் புதுசு கிடைக்குது. சார், இப்போ பழைய புத்தகத்துக்கும் இப்போ உள்ள புத்தகங்களில் உள்ள ஓவியங்கள், அந்த ஃபார்மெட், லே அவுட்டு, அதுக்கான வித்தியாசமாக என்ன பார்க்குறீங்க? அதை வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டாக தான், வளர்ச்சியாக தான் பார்க்குறீங்களா, இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணுறதா நினைக்கிறீங்களா? மிஸ் பண்ணுறதா எதுவுமே சொல்ல முடியாது, வளர்ச்சியில் தான் போயிட்டுருக்கு. என்ன, அந்த பழைய ஓவியங்கள்லாம் பார்த்தா புராணங்கள், அந்த இதிகாசங்கள், அந்த மரபு சார்ந்த விஷயங்களாக வரைஞ்சிருந்தாங்க. இப்போ வந்து பிராக்டிக்கல் மனிதர்கள், நிறைய கதைகளும் அதை பார்த்து சார்ந்து தான் வருது, நடைமுறையில் வருது. அந்த ஓவியங்கள் இப்போ முதலிடம் பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். தெய்வத்தன்மை வாய்ந்த ஓவியங்கள்ன்றது இப்போ வரைகிற ஓவியங்கள் குறைவு செய்கிறாங்க. அந்த தத்ரூபமாக வரைஞ்ச அந்த ஒரு காலம் அப்பயும் முடிஞ்சு போச்சு. இவையெல்லாம் தொகுத்து எதுக்காக சேர்த்து வைக்கிறோம்னா, இதில் இருக்கிற சில நல்ல அம்சங்கள்லாம் வருங்கால தலைமுறைக்கு கொண்டு போகணுன்றது தான். ஒரு பழைய புத்தகத்தை கொடுத்து படிக்க சொன்னால் நமக்கு அதில் சுவாரஸ்யமான விஷயங்கள் 10 கிடைக்கும், 80 பக்க புக்கு.
அதில் ஒரு 10 மேட்ரு கிடைக்கும். ஒரு 150 பக்க புக்குன்னா அதுலேருந்து ஒரு 5 மேட்ரு கிடைக்கும். எல்லா சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம தொகுத்து வந்து அதை ஒரே புத்தகமாக போட்டு இனிமேல் வர பெரியது கொடுக்குறப்போ அவங்களுக்கு எல்லா மேட்ருமே சுவாரஸ்யமாக இருக்கும். அதுக்காகத்தான் பல இடங்களில் கிடைக்கிற சுவாரஸ்யங்களை தொகுத்து ஒரு புத்தகமாக கொடுக்குறப்போ வரப்போகிற ஜென்ரேஷனுக்கு 2 விஷயம் கிடைக்குது. ஒன்று சுவாரஸ்யமாக படிக்கிறதுக்கான ஒரு புத்தகம், இன்னொன்று பழைய பீரியடில் என்ன மாதிரி வாழ்க்கை முறை இருந்திருக்கு, என்ன மாதிரி பிஹேவ் பண்ணியிருக்காங்க, எதை அவங்க சிரிச்சிருக்காங்க, எதுக்கு அவங்க ரியாக்ட் பண்ணியிருக்காங்கன்றது அவங்களுக்கு போய் சேரும். வரலாறு அது அதனால தான் எக்ஸாக்ட்லி அதுக்காகத்தான் வந்து பழசெல்லாம் தொகுத்து ட்ரங்க் பட்டின்னு ஒரு புக்கு போட்டேன். அதுக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸு, ஏன் அடுத்த புத்தகம் கொண்டு வரலன்னு இப்போ கேள்விகள் வந்துட்டு இருக்கு. செகண்ட் எடிஷனுக்கான ஆயத்தங்கள்ல இப்ப நான் இறங்கியிருக்கேன்னு வச்சுக்கலாம். ஓகே சார், அதுல இருந்தே ஒரு கேள்வி கேட்கறேன். அதுல நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நான் பார்த்தேன், எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதுல நீங்க உங்களுக்கு முக்கியமா நெகிழ்ந்து போன ஏதாவது, அடடா இதெல்லாம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வியந்து போன விஷயம் ஏதாவது சொல்லுங்களேன். அதுக்கான விஷயங்களை வந்து பல பத்திரிகையிலேருந்து ஃபேஸ்புக்கில் என் நண்பர் ஒருத்தர் போட்டிருந்தார். நிறைய பழைய அவர் மாதிரி இந்த மாதிரி பழைய தொகுப்பாளர், அவர்கிட்டருந்து கொஞ்சம் கடன் வாங்கி எல்லாம் சேர்ந்து ஒரு கதம்பமாக தான் அதை தயாரித்தது. அதை தயாரித்தப்போ எனக்கு ரொம்ப ஈர்ப்பு கொடுத்த விஷயம் என்னென்னா 2-3 இருக்குது. ஒன்று, பாரதியார் அவர் கைப்பட எழுதின கடிதம் பதி பப்ளிஷருக்கு வந்து என்னுடைய புத்தகத்தை நான் தரேன், எனக்கு அதை எடுத்துக்கிட்டு அதுக்கு ஈடாக நீங்கள் இவ்வளோ பணம் கொடுங்கன்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு. கமர்ஷியலாக பணத்தை பற்றி கவலைப்படாமல் பாடும் பறவையாக தெரிஞ்சுட்டு இருந்த பாரதியாரே அவர் கைப்பட லெட்டர் எழுதி பணம் கேட்டிருக்காருன்றது அந்த லெட்டர் ஒரு ஆச்சரியம். அப்போ ஒரு சுனாமி தாக்குன மாதிரி அப்போ ஒரு பெரும் புயல் தாக்கியிருக்கு. அதை பற்றி ஒரு 3 பக்கம் ரைட்டப் கொடுத்துருப்பேன் பேப்பர் கட்டிங்கில் எடுத்து. அந்த நேரத்தில் மக்கள் அடைஞ்ச பாதிப்புகளை அந்த மொழியிடையில் படிக்கிறப்போ அது ஒரு வித்தியாசமான எஃபெக்ட் கொடுத்தது. அது எல்லாத்தையும் சேர்த்து அதை தவிர ஆர்டிக்கல் டைப்பில் நடுவுலையே சில கட்டுரைகள் எழுதியிருப்பேன். இந்த பேப்பர் கட்டிங் தவிர அதெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்ன இருந்த வாழ்க்கை முறை எப்படி இருந்தது, விசித்திரமா இருக்கும். நமக்கு இப்ப ரொம்பவே மரப்பாச்சி பொம்மைகள், அந்த பொடிமட்டை, அப்புறம் வந்து ரெக்கார்ட் பிளேயர், இப்படி இன்றைக்கு இல்லாத அன்றைக்கு இருந்த சுவாரஸ்யங்கள் எல்லாம் நான் தனியாக ஆர்டிகிள்ஸாக கொடுத்துருப்பேன். எல்லாத்தையும் தொகுத்து பார்க்குறப்போ நான் சொன்னது தான், அடுத்த தலைமுறைக்கு இன்ஃபர்மேட்டிவ் சுவாரஸ்யம் கிடைக்கும்ன்றது. சமூக வலைதளங்களில் கூட நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தொடர்ச்சியாக பதிவு செஞ்சுட்டே இருந்தீங்க இல்லையா, அதுவுமே ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது சார். இந்த ட்ரங்க் பட்டி சார்ந்து சார், தற்கால சூழலில் நகைச்சுவை எழுத்துக்களுக்கு ஏன் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் ஏன் அதற்கான அங்கீகாரம் கிடைக்கிறது இல்லை? நகைச்சுவை எழுத்துன்றது தற்கால சூழ்நிலைன்னு மட்டும் இல்லை, எப்போதுமே கஷ்டமான ஒரு விஷயம். நகைச்சுவை அவசியம்னு நினைக்கிறீங்க? அதான், நகைச்சுவை என்பது சிரிக்க வைக்கிறது. ஆனால் சிரிக்க வைக்கிறது சீரியஸான விஷயம், அவ்வளோ சுலபத்தில் வந்துடாது. ஒரு காமெடி வந்து பார்க்குறோம்னா அதில் பல விதங்களை சிரிக்க வைக்க முடியும். வடிவேல் காமெடி பார்க்குறீங்கன்னு வச்சுங்க, அவங்க ஒரு பெக்குலியராக அவர் அழும்போது நீங்கள் சிரிச்சிருவீங்க. அப்புறம் அவர் எங்கேயாவது விழுந்து அடிபடுறாரு அப்படி இப்படின்னா அந்த ஆக்ஷனில் சிரிக்க வைக்கலாம். எழுத்துன்னு வரும்போது அது எதுவுமே கிடையாது, அங்கே ஒன்லி வார்த்தை ஜாலங்கள் தான், அப்புறம் சம்பவங்கள். இந்த 2 பேஸ் பண்ணி தான் சிரிக்க வைக்க முடியும். ஒன்று வேர்டு பஞ்சு. அவர் தாத்தாவுக்கு திடீர்னு கீழே விழுந்தார், அவருக்கு மூச்சு இல்லை, அப்படி இதாகிடுச்சு அப்படின்னு ஆம்புலன்ஸை கூப்பிட்டீங்களாடா, ஆம்புலன்ஸை கூப்பிட்டோம், அவர் வரத்துக்குள்ளே ஆம்புலன்ஸும் அடங்கிடுச்சும்பா. அந்த வார்த்தை ஃபன் வந்து சிரிக்க வைக்கும். அது இன்னொன்று வந்து சிச்சுவேஷன்ஸ் வச்சு எழுதுறது. எழுத்துல வரப்போ அந்த ரூமுக்குள்ளே நீ வெயிட் பண்ணு, இந்த தடியை தூக்கிட்டு வெயிட் பண்ணு, அரவிந்த் வருவான், பட்டால் நான் அவன் மண்டையில் போட்டுருன்னு சொல்லி ஒருத்தன் காத்துட்ருப்பான். அதை படிச்சுட்டே வருவீங்க. கதையில் நான் வரப்போ அரவிந்த் அங்கே நோடையில் எதாச்சும் அபிநயம் நுழைஞ்சிடுறான், டபக்கு நான் அடிச்சிடுறான். அப்போ என்ன அது, மயங்கி விழுந்த உடனே அவளை தூக்கி கடத்திட்டு போயிடுறாங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன் வரப்போ எதிர்பாராது நடக்கும்போது அதனுடைய விளைவுகளை சிரிக்க சிரிக்க சொல்லலாம். இவ்வளோ கஷ்டப்பட்டு நகைச்சுவை எழுதி அதுக்கான அங்கீகாரம்னு இந்த இப்படி சொன்ன அந்த முக்கியத்துவம் அங்கீகாரம்னு வர்றப்போ அது கிடைக்காது. பத்திரிகைகளில் சிறுகதை போட்டி வைப்பாங்க, நகைச்சுவை சிறுகதைன்னு அனௌன்ஸ் பண்ணி அதுக்காக வைக்கிற போட்டி அது தனி. பொதுவான சிறுகதை போட்டி எடுத்துக்கங்க, கல்கியிலேயோ இல்லை ஒரு வாரமலர்லேயோ ஒரு ஆனந்த உடனிலேயே வச்சா எவ்வளோ வரிக்கு வரி சிரிக்க வைக்கிற நகைச்சுவை கதைன்னு எழுதி அனுப்பினாலும் அந்த கதை படிச்சுட்டு சிரிப்பாங்களே ஒழிய அதை எது வராது, இறுதி போட்டிக்கெல்லாம் வராது, ஓரமாக வச்சுருவாங்க. இதே வழி இன்றைய வாழ்க்கை முறையில் அவன் எவ்வளோ கஷ்டப்படுறான், இல்லை அவ்வளோ எவ்வளோ கஷ்டப்படுறான், அந்த சமுதாயம் எப்படி ஒடுக்கி வைக்கப்பட்டது, அதுலேருந்து எப்படி மேலே வந்தாங்க, அதுவும் இல்லையா
ஒரு குடும்ப கதை, மாமியார்கிட்டருந்து ஒருத்தர் எவ்வளோ கஷ்டப்பட்டு மீண்டு வந்தா எக்ஸட்ரா எக்ஸட்ரா ஏதோ ஒன்று, அந்த வாழ்க்கை முறையை வழியை பிரதிபலிக்கிற கதைகள் தான் பரிசு முதல் பரிசு கொடுக்கப்படுமே ஒழிய நகைச்சுவை கதைகளுக்கு முதல் பரிசு கொடுத்ததா சரித்திரம் பூகோளம் எதுவுமே கிடையாது. அங்கே வரப்போ அது புறந்தள்ளப்படுது. அதே மாதிரி தான் வாசகர் தரப்புலையும் படிச்சுட்டு சிரிப்பாங்க, அடுத்து ஒரு வருஷம் கழிச்சு அதை எடுத்து படுத்தா அப்போ சிரிப்பு வரும். அதே இன்னொரு வருஷம் அதை ஒரு 6 மாதம் கழித்தோடு படித்தா சிரிப்புடைய பர்சன்டேஜ் குறைஞ்சி போயிடும். ஸோ ரிப்பீட்டட் ஆடியன்ஸ்ன்றது இந்த மர்ம கதை சினிமாக்களுக்கு இருக்கிற மாதிரி தான், நகைச்சுவை எதுக்கும் ஒரு 1-2 சந்தர்ப்பங்கள் தான். ஒன்று 3 வருஷம் கழித்து பார்த்துட்டு அதே ஆள் இப்போ என் கதையை படிச்சுட்டு பாராட்டுறீங்கன்னு வச்சுக்கோ. ஒரு உதாரணத்துக்கு ஒரு 5 வருஷம் கழிச்சு அந்த கதையை சொன்னால் அப்போ எதுக்கோ சிரித்தேன், இப்போ படித்தா சிரிப்பு வரலம்பிங்க. அதான் ஃபேக்ட்டு. ஓகே, புது புது வாசகர்கள்ட்ட போய் சேர சேர தான் நகைச்சுவை கதைகளுக்கு மதிப்பே ஒழிய ஒரே வாசகர் திரும்ப திரும்ப படித்து கொண்டாட முடியாது. இதில் இந்த சூழலில் ஒரு அரசியல் இருக்குன்னு பார்க்குறீங்களா? இப்போது ஒரு புது எழுத்தாளர் வந்து ஒரு நகைச்சுவை படைப்பு கொடுக்கறதுக்கும் ஒரு பிரபல எழுத்தாளர் வந்து ஒரு நகைச்சுவை படைப்பு கொடுத்துருந்தாலும் அது ஒரு பாகுபாடு காட்டப்படுதுன்னு நினைக்கிறீங்களா? அது செம்மையான ஒரு ஜாலியான கதை சிரிச்சிட்டே இருக்கலாம் அப்படின்னு அந்த எழுத்தாளரை பார்த்து கொடுக்குற ஒரு அரசியல் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? அந்த சூழல் அரசியல் இருக்குதுன்னு சொல்ல முடியாது, ஆனால் பாகுபாடுன்றது கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். பிகாஸ் நம்ம மைண்டு ப்ரிப்பேர் ஆகிடும், முன்னாடியே போட்டுருவாங்க ஒரு அறிவிப்பு. இல்லை அவங்க அல்ல, பிரபல எழுத்தாளர்கள் வந்து சில பேர் பத்திரிகையிலேயே பணிபுரிஞ்சுட்டு எழுதுவாங்க, சில பேர் வெளியில் ஃப்ரீலான்ஸராக இருந்துட்டு எழுதுவாங்க. ஒரு நகைச்சுவை கதை கொடுங்க சுஜாதா சார் அப்படின்னு கேட்குறாங்கன்னா சுஜாதா அனுப்ப போகிறது நகைச்சுவை கதைன்றது இவங்க மைண்ட் செட்டில் இருந்துடும். அதில் ஓரளவு நகைச்சுவை இருந்தாலும் அவங்க நிறைய சிரிப்பாங்க. அதே மைண்ட் செட்டு தான் படிக்கிறவனுக்கும். ஹியூமர் எழுதியிருக்காருனவுடனே ஹியூமருக்கான மைண்ட் செட்டோடையே படிக்க ஆரம்பிப்பான். அதில் ஹியூமர் கொஞ்சமாக இருந்தாலும் அதிகமாக தெரியும். இதே பேர் தெரியாத ஒரு ரைட்டர்னா அவருக்கு அந்த சவால் இருக்குது. ஒரு பத்திரிகை ஆசிரியர் முன்ன பின்ன தெரியாதவனுக்கு பேர் யாருன்னு ஆள் பேரே தெரியாதவனை படிக்க வச்சு அதை அவன் சிரிக்கிறதுன்றது கொஞ்சம் ஹெர்குலியன் டாஸ்க். அதில் இப்போ ஆனால் அதில் ஒரு பர்டிகுலர் நேம் கழிச்சிருதுன்னா அதுக்கப்புறம் அவனுடைய எழுதுறதுக்கு எழுதுறது எதுனா இருந்தாலும் கொஞ்சம் சுமாராக இருந்தாலும் சிரிக்கிறதுக்கு தயாராகிடுவாங்க. ஆக்சுவலாக அதுதான் முதல்ல ஒரு 2-3 புக்கில் ஒரு நல்ல நேம் சம்பாதிக்கிறது வரைக்கும் தான் கஷ்டம், அதுக்கப்புறம் எளிமையாகிடும். பத்திரிகை ஆஃபீஸ்க்கு அனுப்பினாலும் அவங்க அப்பா அதை அப்படி தான் எடுத்துக்குவாங்க, நல்ல ஹியூமர் ரைட்டர் பாவர் அப்படின்னு. ஏன்னா நீங்கள் ஒரு பத்திரிகை உதவி ஆசிரியராக வேலை செய்திருக்கீங்க இல்லையா, எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் இருக்கும் ஒரு பத்திரிகையில் எப்படி வந்து ஒரு படைப்பை வந்து தேர்வு செய்கிறாங்க, எந்த அடிப்படையில் தேர்வு செய்கிறாங்க. ஒரு சிலர் தொடர்ச்சியாக அனுப்பிட்டே இருப்பாங்க ஆனால் அவங்களோடது செலக்ட் ஆகி அதில் பப்ளிஷ் ஆகாது. அப்போது எப்படி அந்த படைப்பு தேர்ந்தெடுக்கப்படுது? நீங்கள் ஒரு உதவி ஆசிரியர் ஒரு பத்திரிகையில் இருந்திருக்கீங்க அப்படிங்கிறதுனால அதை பற்றி கேட்குறேன். ரொம்ப சிம்பிளான விஷயம், ஒரு கதை அல்லது கட்டுரை எடுத்தோம்னா ஆரம்பம் வந்து பெப்பாக இருக்கணும், விறுவிறுப்பை. முதல்ல ஒரு 3 பேரா படிக்கும்போது எனக்கு கொட்டாயம் வந்துச்சுன்னா அதை வந்து நான் வாசகர் கொடுக்குறதுல அர்த்தமே இல்லை. அந்த சுறுசுறுப்பை படிக்கிறவனை உள்ளே இருக்கிற அந்த ஒரு வேகத்தை முதல் சில பாராக்களில் எது கொடுக்குதோ அது ஜெயிக்கும். அப்புறம் கண்டென்ட்டு அதை வந்து பேசிக்கலாக உள்ளே போகிறதுக்கு இது. அப்புறம் உள்ளே இருக்கிற கண்டென்ட்டு அதில் ஒரு சுவாரஸ்யமோ ஒரு புதுமையோ இருக்கணும். ரெண்டாவது சொல்கிற விதம், ஒரே வாக்கிய அமைப்பை திருப்பி திருப்பி சொல்லாமல் சுருக்கமாக எவ்வளோ சொல்ல முடியுதோ அந்தளவுக்கு மேட்ரு ஹிட் ஆகும். அவன் காரில் வந்து இறங்கி நடந்து சென்று 3வது மாடி வரை போனான்றதுக்கு பதிலாக காரில் இறங்கி 3வது மாடிக்கு போனான். நான் சொல்ல வர்றது ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான், அந்த வார்த்தை சுருக்கம் இருக்கும்போது கண்டென்ட் வந்து அதிகமாக வீரியமாக வெளிப்படும். இது மாதிரி எந்த படைப்புகள் வந்து சுருக்கமாகவும் ரசனையாகவும் இருக்கோ அதுக்கு ப்ரிஃபரன்ஸ், அதுதான் தேர்ந்தெடுக்கிற விதம். அது கதை கட்டுரை எதுவானாலும் அதே தான். ஜோக்ஸுக்குன்னா அந்த இதே கிடையாது, படித்த உடனே ஒரு புன்னகையாவது வரணும் அட்லீஸ்ட், அதுதான். இப்போ வெகுஜன எழுத்து அப்படின்னு பார்க்கும்போது க்ரைம் எழுத்தாக இருக்கட்டும் நகைச்சுவை எழுத்தாக இருக்கட்டும் அது வந்து தொடர்ந்து பல காலங்களாக ஒரே மாதிரியாக இருக்குது. ஒரு அயற்சியை தர்றதுனால தான் அதை வந்து பகடி செய்கிறாங்களா? இப்போ ஒரு வாசிப்போட பரிணாமமாக கூட பார்க்கப்படுது இல்லையா? ஏன்னா சொல்வாங்க, நான் இப்போல்லாம் நான் இந்த புக்கெலாம் படிக்கிறதில்ல, நான் வந்து உயர்தர இலக்கியம் தான் படிக்கிறேன், நான் இந்த இந்த சாதாரண வெகுஜன புத்தகம்லாம் நான் படிக்கிறதில்ல. ஏன்னா இது வந்து ஒரு நேரம் அந்த நேரம் ஒரு ஒரு பயணத்துக்கு பயணத்தில் போகிறோம், ஒரு வாசியமாக அப்படி கீழே போட்டு போயிடறோம், அதை வந்து வச்சு பொக்கிஷமாக பாதுகாத்து அந்த ஒரு இது இல்லையோ, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது நிறைய பேர் சொல்லுவாங்க, அப்படித்தான் இருக்காங்க. ஆனால் அப்படி இருக்கிறவங்களை பார்த்து விசாரிச்சு பார்த்தேன்னா பேசிக்காக என்ன ஆயிருக்கும்னா, இந்த வெகுஜன பத்திரிகை புத்தகங்கள்லாம் படிச்சுட்டு தான் அவங்க தீவிர இலக்கியத்துக்கு மாறியிருப்பாங்க. எடுத்த உடனே பாலகுமாரனோ தி ஜானகிராமனையும் அந்த இலக்கியத்துக்கு ஜெயமோகனை ஸ்ட்ரைட்டாக படித்தவங்க ரொம்ப கம்மி.
ராஜேஷ்குமாரோ பட்டுக்கோட்டை பிரபாரோ இந்த வெகுஜன இலக்கியத்தில் இந்த கல்கி மற்ற பேசிக்கலாக படிக்கிற பழக்கம் ஆரம்பிக்கிறதுனா கல்கியுடைய பொன்னியின் செல்வன் படிச்சியா தான் கேட்பாங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது கல்கியுடைய கதை பொன்னியின் செல்வன் படிச்சியா சிவகாமி சபதம் படிச்சியா அதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்னா நல்லாயிருக்கும்ன்ட்டு. அப்படி வெகுஜன எழுத்துலேருந்து தான் இலக்கியத்துக்கு போக முடியும். ஆனால் அந்த இலக்கியத்துக்கு போன பிறகு வெகுஜன எழுத்தையே வந்து ஒரு கேலிக்குரியதாவோ ஒரு கிண்டல் பண்ணக்கூடியதாக ஆகுதுன்னு எனக்கு இன்னும் புரியலை. இன்ஃபேக்ட் அந்த ஜீத ஜானகிராமன் மற்றும் ஜெயமோகன் பாணியிலான இலக்கியத்தை விட இந்த கிரைம் த்ரில்லர் நகைச்சுவை எழுதுறதுக்கு மெனக்கெடுறது அதிகம். ஒரு கொலை நடக்குது, சுற்றி ஒரு அஞ்சு பேர் மேலே சந்தேகம், அதுக்கான ரீசன் தெரிய வர்றப்போ எதிர்பாராத ஒரு நபர் செஞ்சுருக்கான், அதுக்கான காரண காரியங்களோடு விவரிக்கணுன்றப்போ அந்த பிளாட்டை பில்டப் பண்ணுறதுக்கு நல்லா மைண்ட் யோசிக்கணும். போகிற போக்கில் எழுதிட முடியாது. அதே மாதிரி தான் நகைச்சுவை, நான் முன்னே சொன்ன மாதிரி பல அம்சங்கள் இருக்குது, அது எல்லாத்தையும் கரெக்டாக சரியான விகிதத்தில் கையாண்டு யார் டீல் பண்ணுறாங்க கொடுக்குறாங்களோ ப்ரெசென்ட் பண்ணுறாங்களோ அதுதான் நகைச்சுவை ஹிட் ஆகும். இவ்வளோ மெனக்கெட்டு எழுதப்படுற இவையெல்லாம் ரொம்ப போகிற போக்கில் ரொம்ப எளிமையாக ஒன்றுக்கும் உதவாததுன்னு பகடி செய்யப்படுறது வந்து ரொம்ப வருத்தமான விஷயம். அது செய்கிறவங்க வந்து இலக்கியத்தில் புழங்குறவங்க இலக்கிய மட்டத்தில் இருக்கிறவங்கள தானே ஒழிய பப்ளிக்குக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. நான் பார்த்த வரைக்கும் என்னுடைய கதைகளை படிக்கிறாங்கன்னா நிறைய பேர் வந்து இலக்கிய வட்டத்தில் இருக்கிறவங்களும் படிக்கிறாங்க, சாதாரண ஜனங்களும் படிக்கிறாங்க. ராஜேஷ்குமாரோடைய நாவல்னு ஒன்று எடுத்துட்டோம்னா அதை பெரிய டாக்டர் இன்ஜினியர் அந்த ஹையர் லெவல் பீப்புளேருந்து ஒரு ரிக்ஷாக்காரர் வரைக்கும் படிக்க முடியுது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த சர்ச்சை என்ன வேணால் வந்துட்டு போட்டு மதிப்பு மதிக்காம வேணால் போட்டோம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. அது ரீச் ஆகுது, அது போகும், அவ்வளோதான். உங்களோட குறிப்பிட்ட வாசகர்கள் பற்றி ஏதாவது சொல்கிறீங்களா? ஏன்னா உங்களோட நகைச்சுவை எழுத்துக்கோ இல்லை க்ரைம் எழுத்துக்களுக்கோ அந்த கதைகளுக்கோ யாராவது வாசிச்சுட்டு, ஏன்னா அந்த டைமில் வந்து ஒரு பத்திரிக்கைன்னு சொல்லும் போது கடிதம்லாம் எழுதுவாங்க, ஏதாவது உங்களை இப்போ நான் கூப்பிட்டு கூட சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஏதாவது ரசிகர் கடிதங்கள் வந்து நிறைய இப்போ வர்றது இல்லை. வாசகர் கடிதம்னு முன்ன பத்திரிகையில் போடுறப்ப பார்த்தா கதைகளுக்கு வந்த கடிதம் போடுவாங்க. இன்னும் வாரமுள்ளர் மாதிரி பத்திரிகையில் என்ன பண்ணுவாங்கன்னா வாசகர் கடிதங்கள்லாம் தனியாக பேக் பண்ணி அந்தந்த ரேட்டருக்கு தெரிய அனுப்பி வைப்பாங்க, ஒரு என்கரேஜிங்காக என்தூசியாசியமாக இருக்கும் சொல்லிட்டு. இப்போ அந்தளவுக்கு வாசகர் கடிதங்கள் வர்றதில்லை. என்ன பண்ணுறாங்க, எய்ம் ஆல்ரெடி எழுத வரும்போதே நான் சொல்லிடுறோன்ற சோசியல் மீடியாவில் இருக்கிறன்றதால ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு கமெண்ட்டு இமெயிலு ஃபோன் பண்ணிடுறாங்க. இல்லைன்னா இப்படி எனக்கு வந்து பிளாக்ல இருந்து நான் ஆரம்பித்தது. பட்டுக்கோட்டை பிரபார் வந்து ஊஞ்சல் பத்திரிகையில் என்னை எழுத வச்சாரு. அந்த ஊஞ்சல் பத்திரிகை நின்று போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதை ஆரம்பித்து வச்சுட்டாரு. ஏதாவது ஒன்று எழுதணும்னு தோணுனப்போ பிளாக் கை கொடுத்தது. பிளாக் பீரியடில் எனக்கு நிறைய வாசகர்கள் கிடைச்சாங்க. அதனுடைய அடுத்த பரிணாம வளர்ச்சியாக தான் பத்திரிகைகளுக்கு தொலைக்காட்சி தொடர்களுக்குன்னு இந்த ட்ராவலிங் போயிட்டுருக்கு. ஆர் ஜெகநாதன் தாம்பரத்தில் என்னுடைய நண்பர் ஒரு தீவிர அவர் வந்து வயசானவர், அவர் எனக்கு ஒரு தீவிர வாசகர். ஃபோன் பண்ணி அடிக்கடி கருத்து சொல்லுவார் அந்த இது கமெண்ட் மூலமாக. ஃபோன் பண்ணதில்லை, கமெண்ட் மூலமாக. அமெரிக்காவில் நியூ ஜெர்சியில் ஸ்ரீனிவாசன் உப்பிலின்னு ஒரு சீனியர் என்னுடைய என்னை விட வயசில் கொடுத்த ஒரு அண்ணா தான் அவர். அவர் எனக்கு எழுத்துக்களுக்கு நான் போடுற இந்த அது என்ன சொல்கிறது பழமை சார்ந்த விஷயங்களுக்கு அவர் தீவிர விசிறி. அடிக்கடி எனக்கு ஃபோன் பண்ணி பேசுவார். அந்த எனர்ஜியை எழுதுறதுக்கான எனர்ஜியை அவர் கொடுப்பார். இது மாதிரி நிறைய பேர் கிடைச்சிருக்காங்க. எல்லாத்துக்கும் காரணம் பேசிக்கலாக ஒரே விஷயந்தான், இணையதளம் மூலமாக இப்போ வெளியே ஆல் ஓவர் வேர்ல்டு போக முடிஞ்ச அந்த தொழில்நுட்பம் கொடுத்த கொடைன்னு சொல்லலாம். பத்திரிகை எழுத்தாளராக மட்டும் இருந்தாலும் பிரபலமாக இருக்கும், அது கொஞ்சம் டைமாக இருக்கும், அது வேறு விஷயம். அந்த காலத்தில் அப்போது நிறைய பத்திரிகைகள் இருந்தது. இப்போ பத்திரிகைகள் குறைஞ்சிட்டதால இணையம் அதை இடத்த நின்று நிரப்பிடுச்சு. ஸோ அந்த இணையதளத்தில் நான் தொடர்கட்டுரைகளும் கதைகளும் எழுதும்போது எனக்கு கிடைக்கிற வாசகர் பரப்பு ரொம்ப பறந்ததாக இருக்குது. இப்போ கூடுதலாக இப்போ வந்து இந்த அமேசான் புக்ஸு, யார் என்ன புக்கு எதுனாலும் அது வந்து ஒரு இபுக்காக போட்டுடுறாங்க. நானும் போட்டிருக்கேன் இபுக்ஸு. இபுக்ஸில் வந்து ஒரு நிறைய ரீச், வேறு வேறு கண்ட்ரீஸ்லேருந்து படிக்கிறாங்கன்றப்போ அதுக்கு வர கமெண்ட்ஸு நமக்கு இமெயிலில் வரும். அந்த கமெண்ட்ஸ் வந்து ப்ளஸ்ஸு கொஞ்சம் வருமானம், கொஞ்சம் வருமானம் ரெண்டும் வரப்போ இப்போ வந்து அது வாசக பரப்பு கோடி போச்சு. எது வந்து பெட்டரா நினைக்கிறீங்க, இப்போ பதிப்பகம் சார்ந்து இப்படி புத்தகமா அச்சில் வெளியிடுறது வந்து பெட்டர் நினைக்கிறீங்களா, இல்ல அமேசான் இந்த மாதிரி மின்னூலா போடுறது பெட்டர், அதுல கொஞ்சம் நல்ல ராயல்ட்டி கிடைக்குது, எது எதை ப்ரிஃபர் பண்ணுறீங்க நீங்கள்? என்னுடைய ப்ரிஃபரன்ஸ் எப்போவுமே அச்சில புத்தகங்கள் கொடுக்கறது தான். அச்சு புத்தகங்களுக்கு வந்து முதல்ல அதுக்கான வரவேற்பு இன்னும் குறையலை. சரியான முறையில் அழகாக ப்ரெசென்ட் பண்ணணும், அவ்வளோதான். நம்ம கண்டென்ட் நல்லா இருந்து
புத்தகம் இருந்ததுன்னா அதுக்கான விமர்சனங்கள் வர வர அதுக்கு இந்த நான் சொன்னது சோசியல் மீடியாஸ் தான் உதவுது. என்னுடைய வாசகர் ஒருத்தர் இந்த புத்தகத்தை படித்தேன்னு புத்தக விமர்சனம் போட்டால் அதுலேருந்து ஒரு 10 பேர் வாங்குவாங்க. அப்புறம் நம்ம கொடுக்குற பில்டப்பு ஒவ்வொருத்தட்டையும் அங்கங்கே கொடுக்குற விளம்பரங்கள், ஃபோட்டோ போடுறது, புத்தகத்தை யாருக்காவது ப்ரெசென்ட் பண்ணால் எடுத்து ஃபோட்டோ போடுறது, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் இந்த சோசியல் மீடியா பரவல் தான். அதை பயன்படுத்திட்டு நம்ம பண்ணுறப்ப புத்தகங்களோட ரீச் அதிகமாக இருக்குது. அமேசானில் போட்டாலும் விற்கிது, அமேசானில் நல்ல ராயல்ட்டி கிடைக்குது. ஆனால் இதுக்கு அடுத்தபடியாக தான் நான் அதை சொல்லுவேன், முதலிடம் இது தான். அமேசானில் போடுறதுல ஒரு வசதி என்னென்னா, இந்த மாதிரி நிறைய வெளியே ரீச் தான், பல்ஸ் தான். இருவர்னு ஒரு சப்ஜெக்ட் நான் போட்டேன், ரெண்டு போராடிய பெண்மணிகளுடைய வாழ்க்கை சரிதம், கோதை நாயகி வைமோ கோதை நாயகி அம்மாள், இன்னொன்று டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. அந்த புத்தகத்துக்கு இப்போ சமீபத்தில் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது. தொடர்ந்து அடுத்து யாரெல்லாம் எழுத போகிறீங்க, நிறைய எழுதுங்கன்னு எனக்கு வந்து லெட்டர்ஸ் வந்தது, மெயில்ஸ் வந்தது. நான் பிளான் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்து என்னுடைய டார்கெட் வந்து போராடிய பெண்மணிகள்ன்ற ஒரு சீரியல் தான். இன்னும் சில பிரபலங்களை எடுத்து, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் படையில் இருந்தாங்க லக்ஷ்மி சீகல், இந்த மாதிரி. இப்போ இருக்கிற பெண்கள் போராடி ஜெயிக்கிறதுக்கான வெளி வெளி வசந்த வசதிகள்லாம் அதிகம் இருக்கு. அதெல்லாம் இல்லாத அண்ணா நம்முடைய முன்னோர்கள்லாம் அந்த நாளே பெண்கள் எப்படி வெளியே வந்தாங்க உடச்சிக்கிட்டுன்னு சொல்றதுல தான் ஒரு ஆர்வம். ஏன்னா அதை வெறும் தகவலா வரி வரியா இத்தனை புள்ளி விவரங்களா சொல்லாம கதை வடிவத்தில் சொன்னா படிக்கிற மாணவர்கள்லேருந்து தெரியாதவங்க வரைக்கும் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்குமேன்னு ஒரு ஐடியா. நான் அதனால கதை வடிவத்தில் தான் அதை எழுதிட்டு இருக்கேன். இருவர் புத்தகம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது சார். இப்போ உதாரணத்துக்கு இப்போ டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள்னா அவங்களோட சுயசரிதை புத்தகம் ஏற்கனவே இருக்கு, வைமு கோதை நாயகினா அவங்கள பற்றிய புத்தகங்களும் வந்திருக்கு. உங்களோட படைப்பு புத்தகம் எப்படி அந்த மற்ற புத்தகங்கள்ல இருந்து வித்தியாசப்படுது, வேறுபடுத்தி யூனிக்கா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த ரெண்டு பேரை பற்றி நான் எழுதணும்னு ஆரம்பிச்சப்ப மைண்ட்ல இருந்ததே ஸ்டூடெண்ட்ஸை படிக்க வைக்கணுன்றது தான். அதிக குண்டு புக்காக ஏற்கனவே நீங்கள் சொன்ன மாதிரி முத்துலட்சுமி ரெட்டி டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியை பற்றி 450 பக்கத்துக்கு புக் வந்திருக்கும். வைமை கோதை நாயகி அம்மா சுயசரிதம் வந்து தனியாக நான் ஒருத்தரில் 4-5 பேர் எழுதியிருக்காங்க, பெரிய பெரிய புத்தகங்கள். என்னுடைய டார்கெட் வந்து சின்ன குறைந்த பக்கங்கள், 60, 80, 100 பக்கத்துக்குள்ளே சொல்லணும். அதே நேரத்தில் எந்த தகவலையும் விட்டுறாமல் வெறும் புள்ளி விவரமாக இவர் இத்தனை வருஷம் பிறந்தார், இந்த பள்ளிக்கூடத்தில் படித்தார்னு இல்லாமல் ஒரு கதை மாதிரி சொன்னால் ஸ்டூடெண்ட்ஸுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கும். அடுத்தடுத்து இந்த ஸ்கூலில் ப்ரெசென்ட் பண்ணுவாங்கள்ல, அந்த போட்டியில் பரிசா ஜெயிச்சா புத்தக பரிசு, அந்த மாதிரி விஷயங்களுக்கும் ஒரு பயனுள்ளதாக இருக்கட்டுமே நினச்சி தான் எழுத ஆரம்பித்தேன். ஆனால் என்ன வேடிக்கைன்னா இன்னும் அச்சு புத்தகமாக்கலை, இ புத்தகமாக மட்டும்தான் போட்டிருக்கேன். அதுக்கு ஏற்பாடு இனிமேல் தான் பண்ணணும். அந்த பர்பஸில் ஆரம்பித்தது இது. எனக்கு அதை பண்ணும்போது நிறைய கேள்விகளும் எதிர்கொண்டேன், வந்துச்சு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா வைமை கோதை நாயகி அம்மாள் பாரதியார், மகாகவி பாரதியாரோட ஒரே தெருவில் இருந்தவங்க, அவங்க ரெண்டு பேரும் ரெசிடென்ஸு. பாரதியார் அடிக்கடி இவங்க வீட்டுக்கு வருவார், பாடி காட்டுவார் அவர் புதுசாக ஏற்றின பாடல்களை. இவங்களுக்கு குரல் வளம் அபாரம், நீ பாடு கோதைன்னு சொல்லி பாட சொல்லி பாப்பா கேட்பான்னு ஒரு தகவல் எழுதியிருந்தேன். ஒரு லேடி வந்து எனக்கு அதுக்கு இது கமெண்ட் கேட்டிருந்தாங்க மெயில் அனுப்பி, நான் வந்து வைமகோவுடைய சரித்திரம் எழுதியிருக்கேன், என்சிபிஹெச்சில் புக்காகவே போட்டிருக்காங்க புத்தகம் இதில் புக் ட்ரஸ்ட்டில், எந்த இடத்துலையும் பாரதியாரோட பழகினதாக வைமகோ சொல்லவே இல்லையே, நீங்கள் எப்படி எழுதுனீங்க, என்ன ரெஃபரன்ஸ்லன்னு. நான் அதுக்கு அந்த ரெஃபரன்ஸ் சொன்னேன், வைமகோதை நாயகிட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்தவங்க எழுத்தாளர் கமலா சடகோபன், அவங்களுடைய சன் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு, ஸோ அவங்க சொல்லி நான் கேட்டிருக்கேன், அவங்க கூட இருந்து பார்த்தவங்க, அதனால் அந்த ரெஃபரன்ஸை வச்சு தான் எழுதினேன், நீங்கள் வேணால் அவங்க ஃபேமிலி ரெஃபர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க நம்பர் கொடுத்தேன். டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி எழுதினப்பும் இப்படி தான். அதுலேயும் சில ஒருத்தர் வந்து கேட்டார், அந்த டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியோட மென்டர் ஒருத்தர் குறிப்பிட்டிருக்கீங்க, அவர் வந்து எந்த வகையில் எப்போ பழகினாங்கன்றது உங்கள்கிட்ட ஏதாவது எவிடன்ஸ் இருக்கான்னு இருக்குது சார்னு சொல்லிட்டு மங்கையர் மலரில் டாக்டர் வேணுகோபாலன் ரைட்டர் எழுதியிருந்த ஒரு கட்டுரையுடைய காப்பி எடுத்து அவருக்கு அனுப்புனேன், இதுதான் ரெஃபரன்ஸாக வச்சு எழுதுனேன்ட்டு ஓகேன்ட்டு சாட்டிஸ்ஃபை ஆகிட்டார். ஸோ ஒரு பிரபலமானவர்களுடைய வாழ்க்கை வரலாறு எழுதுறது சுவாரஸ்யமாக எழுதுறது மட்டும் பத்தாது, அதுக்கு கரெக்டான தகவல்களோட ஆதாரங்களோடு எழுதணுன்றது எனக்கு இந்த ரெண்டு புத்தகத்தின் மூலமாக கிடைச்ச படிப்பினை. அதை வச்சு தான் இனிமேல் வரப்போகிறதையும் நான் செய்கிறதா இருக்கேன். இட்ஸ் எ குட் க்வெஸ்டின், நீங்கள் கேட்டது கரெக்டு.
சரி, இந்த ரெண்டு பெண்களுமே அவ்வளோ ஒரு பிரச்சனைகளை வந்து சந்திச்சிருக்காங்க. அதை படிக்கும் போது ரொம்பவே இன்ஸ்பைரிங்காக, இப்போ உள்ள பெண்களுக்கெல்லாம் இதோட எவ்வளோ கஷ்டத்தை இதை விட நம்ம ஃபேஸ் பண்ணுற கஷ்டம் வந்து கம்மி தான், இதை விட நம்ம நிறைய சாதிக்கணும் அப்படிங்கிறது. உங்களுக்கு நெகிழ்வான சம்பவங்கள்னால் என்ன சொல்லுவீங்க? இவங்களோட வாழ்க்கை இதுலேயும் ஒரு சம்பவம், முத்துலக்ஷ்மி ரெட்டி அவங்களோட இதுலேயும் ஒரு சம்பவம் சொல்லுங்க. நெகிழ்வான சம்பவங்கள் ஐ மீன் உங்களுக்கே ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்து, ஏன்னா இவங்க கோதை வந்து முதல் பெண் துப்பறியும் நாவல் எழுதின ஒரு முக்கியமான பெண் அவங்க. எனக்கு அவங்க வரலாறு எழுதி தகவல்கள்லாம் சேகரித்து எழுதணும்னு வந்தப்போ எனக்கு அங்கே இன்ஸ்பைராக இருந்த ஒரு இன்சிடெண்ட் இந்த கதையிலே, அவங்க வாழ்க்கை கதையிலே நான் எழுதியிருப்பேன். ஒரு கள்ளுக்கடை எதிர்ப்புக்காக போராடுறதுக்கு போறாங்க, அவ கூட அவங்களுடைய தோழிய ஒருத்திய கூட்டிட்டு ரெண்டு பெண்கள், தனி பெண்கள். அந்த கள்ளுக்கடை அதிபர் வந்துட்டு அப்ப வந்து அராஜகமா மரியாதையா நீங்க போலன்னா சுற்றுவேன் கன் எடுத்து நீட்டுறான். அந்த அந்த நிலைமையிலையும் கொஞ்சம் கூட பதறாம டென்ஷன் இல்லாம அப்படியே ஒரு புன்னகையோட இப்படி பாத்துருக்காங்க, சுட்டுக்கோ அவ்வளோதான் உன்னால் பண்ண முடியும்னு அந்த ஒரு மன உறுதி. அப்போ அந்த ஒரு இன்ஸ்பெக்டர் அங்கே ரோந்து வந்தவர் அதை பார்த்ததால அவன் அடித்து இழுத்துட்டு போயிட்டார். அந்த போராட்டம் வெற்றிகரமாக ஆச்சு, அப்படி இல்லைன்னா என்ன இருக்கும்னு நினச்சி பார்த்தேன். ஸோ அந்த ஒரு துப்பாக்கி முன்னாடி சிரிக்கிற அந்த ஒரு மன உறுதி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்ஃபேக்ட் அதை தான் எழுதுகிற ஆர்வத்தையே கூட கூடுதலாக கொடுத்த விஷயம் அது. அதே மாதிரி டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி வரப்போ மருத்துவம் படித்த முதல் பெண்மணி, அதில் வந்து மேலே அமெரிக்கா போய் மேல் படிப்பும் படிச்சுட்டு வந்திருக்காங்க, கேன்சருக்கு இன்ஸ்டியூட் வச்சாங்க, பல விஷயங்கள் செஞ்சாங்க. இவ்வளோ இருந்தும் பேசிக்கலாக அவங்களுக்கு உடல் ரீதியாக நிறைய பிரச்சனை இருந்திருக்கு. பல சோதனைகளை தனக்குள்ளேயே எதிர்கொண்டு தான் அவங்க மருத்துவராக சேவை செஞ்சுருக்காங்க. அந்த ஒரு போராட்டம் எனக்கு பிடிச்சிருந்தது. ஆஸ்துமா கம்ப்ளைண்ட் உண்டு, பார்வை குறைபாடு, அடிக்கடி வந்து இந்த ஜலதோஷமும் அந்த ஃபீவரும் வரும், வீக் பாடி, என்ன சாப்பிட்டாலும் தேராத உடம்பு, இத்தனையும் வச்சுக்கிட்டு தனக்குள்ள இத்தனை கஷ்டத்தையும் வச்சுக்கிட்டு, ஆனால் மற்றவங்களை அதான் டாக்டரா ஒரு மருத்துவராக மற்றவங்களை குணப்படுத்தியிருக்காங்க. அந்த ஒரு கான்ட்ராஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது. சமூக சேவைன்றது அது அடுத்த பட்சம், அதுக்கான மன உறுதி அது ஒன்று. இந்த விஷயங்கள் தான் இந்த ரெண்டு பெண்மணிகள் பாட்டி முதல்ல கையில் எடுத்து எழுத தோணுச்சு. இப்போ அடுத்து நான் சேகரிச்சுட்டு இருக்கிற தகவல்கள் சொன்னேன், போராடிய பெண்மணி சுபாஷ் சந்திர போஸ் படையிலேயே சேர்ந்தாங்கன்னு, அதில் அந்த வீரம், இப்படி ஏதோ ஒன்று நம்ம முன்னோர்களாக இருந்த பெண்மணிகள் எவ்வளோ போராடி இருக்காங்கன்றத சொல்லணுன்ற ஒரு ஆர்வத்தில் அடுத்தடுத்த புத்தகங்களை தயாராகிட்டு இருக்கேன். சார், வைமு கோதை அவங்களோட துப்பறியும் நாவல்கள்லாம் வாசித்து பார்த்துருக்கீங்களா? அது எந்த அளவில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது? ஏன்னா அவங்க வந்து ஒரு 100க்கும் மேற்பட்ட துப்பறியும் நாவல்கள் எழுதின முதல் பெண்மணி அப்படிங்கிறதே பரவாயில்ல, ஒரு சிலருக்கு தான் இங்கே தெரியும். 130 நாவல்கள் மேலே எழுதியிருக்காங்க. ஏன்னா இப்போயாவது நமக்கு ஒரு எக்ஸ்போஷர் இருக்குது, நம்ம நிறைய படம் பார்க்குறோம், வெளியில் போகிறோம், நாலு விஷயங்கள் கேட்குறோம். அவங்க காலத்தில் ஒரு துப்பறியும் நாவல்ங்கிறது எந்தளவுக்கு சவாலாக இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? அந்த இப்போ படைப்புகள் வாசித்து பார்த்துருக்கீங்களா, அதில் என்ன ஸ்பெஷலாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? வைமா கோதநாயக அம்மாவை பற்றி வாழ்க்கை வரலாறு படித்து அதை அவங்கள பற்றி தகவல் சேர்த்து எதுனே ஒழிய அவங்க நாவல் நான் அதிகம் படித்தது இல்லை. நான் படித்தது ஒரு நாவல் தான் படிச்சிருக்கேன், மற்றதெல்லாம் இப்போது அலையன்ஸில் போட்டிருக்காங்க, வாங்கி படிக்கலான்னு இருக்கேன். ஓகே. அந்த நாவலை படித்த வரைக்கும் என்னென்னா அப்போ இருந்த சுச்சுவேஷனுக்கு கால சூழ்நிலைக்கு எழுத்து நடக்கி துப்பறியும் நாவல்னு சொல்கிறோமே ஒழிய துப்பறிதல்ன்றது ஒரு பகுதியாக தான் இருந்திருக்கு. அவங்க ஒரு மத்தியதர குடும்பம், அதில் கல்யாணம், மாமியார் பிரச்சனை, அந்த சிக்கல்கள் இதெல்லாம் விவரிச்சுட்டு போகிறாங்க. நடுவில் ஒரு கிரைம் நடக்குது, கடைசியில் அதுக்கு சொல்யூஷன் கிடைக்கிறது. அந்த கிரைம்ன்றது அவங்க கதையில் ஊறுகாய் மாதிரி தான் பயன்பட்டுருக்கு. ஆனால் அந்த அப்போ அது பெரிய விஷயம். இப்போ நம்ம வந்து ஒரு ரெண்டு பக்கம் படிக்கும் போதே நமக்கு ஒரு மர்டர் வரணும், அதுக்கு ஒரு டிடெக்டிவ் வரணும், இல்லை ஒரு இன்ஸ்பெக்டர் வரணும், இந்த மாதிரியான துப்பறியும் கதைகள் இப்போ நமக்கு படித்து அது அந்த சிரஞ்சீவி மேதாவின் ரெண்டு பேர் எழுதுனாங்க. அந்த பீரியடில் வந்தது இதெல்லாம் அடுத்தடுத்து பக்கங்கள் பரபரப்பாக போகணுன்றது. இப்போ உள்ள ரைட்டர்ஸ் இன்னும் அதுக்கும் மேலே இப்படி பழகிட்டு வந்துட்டதால நமக்கு வந்து ஒரு வடுவூர் துரைசாமி ஐயங்காரோ இல்லை கோதை நாயகி அம்மாளோ ஜெயஆர் ரங்கராஜன் ஒருத்தர் அந்த பீரியடில் அந்த மூணு பேர் துப்பறியும் கதைகள் நிறைய எழுதியிருக்காங்க. அதெல்லாம் படித்தா கொஞ்சம் ஏமாற்றமாக இருக்கும். ஏன்னா துப்பறியும் விஷயம் அதில் இருக்குமே ஒழிய அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்காது. சமூகத்தை தான் அவங்க முதல்ல ப்ரொஃபைல் பண்ணியிருப்பாங்க, அதை ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பாங்க, அதில் கொஞ்சம் கிரைம் வரும் அவ்வளோதான். அதுதான் இப்போவும் அப்போவும் உள்ள எழுத்துக்கான வித்தியாசம். சார், நிறைய பிரபல எழுத்தாளர்களோட நீங்கள் சேர்ந்து பணியாற்றிருக்கீங்களே, நான் ஒரு சின்ன ராபிட் ஃபயர் மாதிரி அந்த எழுத்தாளர் பேரை சொல்கிறேன், நீங்கள் அவங்களோட படைப்பில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது, அவரோட படைப்பில் ஒரு பெஸ்ட்டாக சொல்கிறது, அப்புறம் அவரை பற்றிய சில வார்த்தைகள் சொல்லுங்கள். பட்டுக்கோட்டை பிரபாகர் அவர்கள்,
பட்டுக்கோட்டை பிரபாவுடைய கனவுகள் இலவசம்ன்ற நூல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது கதாநாயகியை முன்னிலைப்படுத்தி எழுதினது. அவரை பற்றி சொல்லணும்னா, என்னை எழுத வச்சவர், செதுக்கியவர், பண்பான ஒரு அன்பான நண்பர் அவர். சுபா அவர்கள் பற்றி, ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு துறையில் எந்த ஒரு குண்டூசி முனையளவும் கருத்து வேறுபாடு இல்லாமல் இத்த 40-30 வருஷத்துக்கு மேலே செயல்பட முடியும்னு காட்டின முதல் எழுத்தாளர்கள். எந்த வகையிலும் ஈகோ இல்லாத ஒரு ஆசாமிகள். என்னுடைய ஆல்வேஸ் என்னுடைய வெல்விஷஸ். அவங்களோட படைப்புகளில் அவங்கள ரொம்பவே ஈர்த்தது நீரில் மிதக்கும் நிலான்னு ஒரு கதை. அவங்களுடைய படைப்புகள் சொன்னால் முதல்ல மனசில் வர்றது அதுதான். அதுக்கப்புறம் தான் மற்றது இல்லாம். பாராகவன் அவர்கள், பாராகவன் வந்து எனக்கு நிறைய விஷயங்கள் போதித்தவர். எழுத்தை எப்படி ட்ரிம் பண்ணுறது, எழுத்துக்கும் எழுத்தாளனுக்கும் எந்த அளவுக்கு இடைவெளி இருக்கணும், இப்படி பல விஷயங்கள் போதித்தவர். பாராகவன் கதைகளில் சிறந்ததுன்னா என்னை பொறுத்த வரைக்கும் எதி, நான் ஃபிக்ஷன், புனைவற்றவைகள் எழுதிட்டு புனைவுக்கு வந்த பிறகு அவருடைய எழுத்தின் வீரியம் அதிகமாக இருக்குது. ராஜேஷ்குமார் அவர்கள், ராஜேஷ்குமார் வந்து ஒரு அதிசயம். நாவல்கள் மட்டுமே 1500 தாண்டி போயிட்டு இருக்காருன்றது, அதை 40 வருஷமாக பார்த்தாலும் அந்த முதல் வருஷத்தில் நான் பழைய கூட பழகினப்போ எப்படி இருந்தாலும் அப்போ வரைக்கும் அதே மாதிரி இப்போ வரைக்கும் இருக்கார். அந்த ஈகோ இல்லாத ஒரு மனிதன் பிரபலம் இருக்க முடியுன்றதுக்கு மிகப்பெரிய உதாரணம் என்னுடைய முன்மாதிரி. ஓகே சார், கேப்சியூல் அப்படிங்கிற பேரில் பெரிய நாவல்கள், புகழ்பெற்ற நாவல்கள் எல்லாத்தையுமே வந்து சுருக்கி நீங்கள் எழுதியிருக்கீங்க. அதாவது இந்த ஒரு ஃபாஸ்டான உலகத்தில் வந்து சீக்கிரம் படிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு 10-12 நாவல்களை பண்ணி கேப்சியூல் அப்படின்னு சொல்லி. இந்த எண்ணம் எப்படி வந்தது? இன்னும் வேறு என்னென்ன நாவல்களை வந்து நீங்கள் அந்த மாதிரி சின்னதாக ஒரு ஜிஸ்ட்டு கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கீங்க மனசில்? இந்த நாவலுக்கு இது வரைக்கும் கொடுத்த கேப்சியூல் எதை எதை பேஸ் பண்ணி இந்தந்த இதெல்லாம் எழுதலாம் அப்படின்னு செலக்ட் பண்ணீங்க? இந்த கான்செப்ட் முதல்ல விதைச்சவர் வந்து பட்டுக்கோடை பிரபாகர் சார் தான். ஊஞ்சல்னு ஒரு மாத இதழ் வந்துட்டு இருந்தது. அதில் ஒரு 140 பக்கம் புக்கு இருக்கும். ஒரு இவருடைய நாவல், பிரபாகர் சாருடைய நாவல் தான் மாதம் மாதம் வரும். நாவலுக்கான பக்கங்கள் ஒரு 80 பக்கம் ஒதுக்கி படிச்சோம்னா இன்னொரு 60 பக்கத்துக்கு பல பேரை வர மெட்டீரியல் மேட்டர்ஸ் கொடுப்போம். ஒரு சினிமா விமர்சனம், ஒரு ஜோக்கு, ஒரு கட்டுரை தொடர், கதை, இது மாதிரி. அப்போ அவர் ஒரு கான்செப்ட் கொடுத்தார். கல்கியில் பொன்னியின் செல்வன் பார்த்தீங்கன்னா 1000 பக்கத்துக்கு இருக்குது. அதை ஒரு 5 அல்லது 6 பக்கத்துக்குள்ளே, 5 பக்கம் 6 பக்கத்துக்குள்ளே சுருக்கி சொல்லுங்கள், குட்டி நாவல்னு போடுவோன்னு சொல்லி சொன்னார். அதுதான் அந்த பகுதிக்கு முதல்ல வச்ச தலைப்பு, குட்டி நாவலுங்கிற பேரில் போட்டோம். என்னென்ன கதைகளை சுவாரஸ்யமாக சொல்லலாம் அப்படின்றத அவர் ஏன் சாய்ஸ் கூட்டுட்டார். மாதம் ஒரு படைப்பு, பெரிய பக்கங்கள் உள்ளது, 4 அல்லது 5 பக்கத்தில் சுவாரஸ்யமாக கொடுக்க வேண்டியது உங்கள் வேலைன்ட்டார். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. முதல் கதை சிவகாமியின் சபதத்தை போட்டேன், கல்கியுடையது. அதுக்கு நிறைய வாசகர் கிடைக்கும். அப்போ வந்து இந்த அளவுக்கு இது கிடையாது. லெட்டர், இன்லைன் லெட்டர்ஸ் வரும். ஆஃபீஸுக்கு வந்து வந்த லெட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ என்கரேஜிங்காக இருந்துச்சு. வேற வேற விஷயங்கள் எழுதியிருப்பாங்க. நடுவில் வந்து இந்த 4 வரி இருக்கும். இதுக்கு இந்த படைப்பு அற்புதமாக இருக்குது, குட்டி நாவல்னு இதுக்குன்னே தனியாக ஒரு 10-15 லெட்டர்ஸ் வந்துச்சு. ஸோ அதை நான் கெட்டியாக பிடிச்சிட்டேன். இதில் அந்த 12 படைப்புகள் பண்ணப்போ கல்கி வந்து நாட்டுடைமையாக்கப்பட்ட படைப்பு, அதனால் அவருக்கு வந்து யார்ட்டே பெர்மிஷன் கேட்க வேணாம். சாண்டில்யனுடைய யவனராணியை நான் சுருக்கினப்போ சாண்டில்யன் சாருடைய சன்னை போய் சந்திச்சு அவட்ட பெர்மிஷன் வாங்கி தான் பண்ணினேன். அது மாதிரி இருக்கிற வாழும் எழுத்தாளர்கள், நாவலோட கதையை நம்ம எழுதுறோம் அப்படிங்கும் போது அது வந்து அந்த உரிமை காப்பிரைட்டுக்குள்ள வருதுன்னு சொல்றாங்க. எனக்கு அது தெரியல. நாவல் பல பதிப்புகள் தாண்டி அங்கே வித்துட்டு இருக்கு. அதுக்கு இந்த சுருக்கத்தினால எந்த பதிப்பும் வரதில்லை, வரப்போறது இல்லைன்னு என்னுடைய கருத்து. ஆனாலும் யார் அப்ஜெக்ஷன் இருந்தால் நல்லா இருக்காதுன்றது பிரபாகர் சாருடைய ஃபீலிங். அவர் எதையுமே சிஸ்டமேட்டிக்காக செய்யணும்னு நினைப்பாரு, கரெக்டாக செய்யக்கூடிய ஒருத்தர். நாமெல்லாம் அந்தளவுக்கு நாம 80% பர்ஃபெக்ஷனிஸ்ட் தான் சொல்லணும். அவர் வந்து 100%. இதில் என்ன கஷ்டம் இருக்குது? அவங்க இருக்காங்க, சென்னையில் தான் இருக்காங்க. போய் ஒரு நாள் ஒரு ஃபோன் பண்ணியோ நேரில் பார்த்தோ கேட்டுட்டா நமக்கு பிரச்சனையாக இல்லை, ஈஸியாக இருக்கும்லம்பாரு. ஸோ அதை நாங்கள் மெயின்டைன் பண்ணோம். அந்த 12 புத்தகங்கள் வேறு வேறு வெரைட்டிஸ் பண்ணினேன். யவனராணி, சாண்டிலுடைய சரித்திர கதை, நான் பார்த்த சாருடைய சமூக கதை, சுஜாதாவுடைய கொலை எதிர்காலம், அந்த கிரைம் ஸ்டோரி. ஆமாம், கரையெல்லாம் சென்பப்பு எனக்கு ரெண்டுமே பிடிக்கும். சுஜாதாவோட மாஸ்டர் பீஸ்னா ரெண்டு சொல்லுவேன், கரையெல்லாம் சென்பப்பு, கொலை எதிர்காலம். ஸோ ரெண்டு வெரைட்டிக்கும் ஒன்று இப்படி நான் செலக்ட் பண்ணேன். ஆமாம்,
அது சினிமா துறை சார்ந்தது. அதான் சொன்னேன், வேற வேற களங்களில் சுவாரஸ்யமாக நான் 12 எடுத்து பண்ணினேன். அது அதுக்கப்புறம் அந்த ஊஞ்சல் பத்திரிகை நின்று போனதால் அது தொடரலை. அதை அமேசானில் இந்த மின்வெளியில் கொடுக்கறது, இந்த பீரியடில் கொடுக்கறதுன்னு வந்தப்போ கூட்டினி அவளுக்கிற பேர் வேணால் வேறு கொடுக்கலாமே யோசித்தப்போ கேப்சூல் ஞாபகம் வந்துச்சு. அந்த உடம்புக்கான வியாதிக்கான மருந்தை இவ்வளோ சின்ன ஒரு இதுக்குள்ளே அடைச்ச அந்த கேப்சூல்ஸ்ன்றப்போ அந்த ஜூஸ் வந்து நம்ம பெரிய 450 பக்கத்தில் 5 பக்கத்தில் அடைக்கிறேன்றது கேப்சூல்னால் கரெக்டாக இருக்கும்னு தோணுச்சு. அந்த டைட்டில் கொடுத்தேன். இப்போவும் இதுக்கும் அதே கேள்வி தான் வந்தது. நல்லா இருக்குது, சுவாரஸ்யமாக இருக்குது, 12 கதையோடய நிறுத்திட்டீங்கன்னு. பிரச்சனை இதே தான். அதுக்கப்புறம் மேற்கொண்டு இன்னொரு 12 பண்ணணும்னா அந்த 12 நான் வந்து அனுமதி வாங்கணும். லாசா ராமாமிருதம் நான் எழுதலை, அவரை பண்ணணும். டி ஜானகிராமன் கதையை நான் அதில் கொண்டு வரல, டச் பண்ணல, அது பண்ணணும். லாசாராவுடைய சன் வந்து அவருடைய படைப்பு நாட்டுடையமே ஆயிடுச்சு, அவர் சன் எனக்கு தெரியும், ஆனால் தீஜாராவுடைய வாரிசுகள் யாரும் தெரியாது. இந்த மாதிரி சில விஷயங்கள் இனிமேல் முன்னெடுத்து செய்யணும், அதுக்கான ஒரு ஆசையும் இருக்கு. எல்லாம் வந்து நேரம் கைகோடி வரணும். சார், தீவிர இலக்கியங்கள் வாசிக்கிறது உண்டா? அந்த மாதிரி ஏதாவது ஒரு தீவிர இலக்கியம் படைப்பு உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கலாமா? தீவிர இலக்கியங்கள்னு சொல்கிறது நான் படிக்கிறது உண்டு என்னுடைய தனிப்பட்ட விருப்பத்துக்கு. அதுவுமே கூட வந்து ரொம்பவும் சுற்றி வளைச்சு சொல்கிற புத்தகமாக இருந்தால் நான் ஒதுங்கிடுவேன். சுவாரஸ்யமாகவும் எனக்கு சொல்லணும், இலக்கியமாகவும் இருக்கணும். பெர்ஃபெக்ட் உதாரணம்னா ஜெயகாந்தன், டி ஜானகிராமன் இதெல்லாம் சொல்லலாம். ஏன் இப்போ நம்ம எஸ் ராமகிருஷ்ணன் எழுதுறதையும் சொல்லலாம். அவர் சொல்கிறதுல அந்த புரியா தன்மை இருக்காது, ஆனால் இலக்கியமாகவும் இருக்கும். அதெல்லாம் நான் படிப்பேன். அந்த ஆனால் எழுதுறதுன்னு வர்றப்போ எனக்கு சுத்தமாக அந்த இதில் கிடையாது, ஆர்வம் கிடையாது. சமூகம் சார்ந்த, இலக்கியம் சார்ந்த அந்த வார்த்தைகள் போட்டு எழுதுறதுல நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது ரெண்டே ஃபீல்டு. ஒன்று ஹியூமர், நான் கதையை படித்தா ஒன்று நீ சிரிக்கணும், இல்லை ஒரு டென்ஷன் க்ரியேட் பண்ணுற ஒரு க்ரைம் ஸ்டோரி எழுதணும். நான் இப்போ ஹியூமரில் ஓரளவுக்கு எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டேன், ஹியூமர் ரைட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த ஹியூமர் ரைட்டர்ன்றதை விட்டுட்டு அடுத்து கொஞ்சம் க்ரைமில் கவனம் செலுத்தலான்னு இருக்கு. இப்போ பண்ணிட்டு இருக்க ரெண்டு ஹியூமர் தான். அந்த ரெண்டு ஹியூமர் முடித்தவொடனே கம்மிங் இயரில் ஒரு ஹிஸ்டாரிக்கல் நாவலுக்கான தகவல்கள் சேகரிச்சிருக்கேன். அதாவது 2021 ப்ராஜெக்ட்னா வரக்கூடிய பெரிய விஷயம்னா அதை தான் செய்ய போகிறேன். ஒரு சரித்திர நாவல், பெரிய சாண்டிலியன் டைப், ஒரு பெரிய புக் ஒன்று. காலகட்டத்தில் ஹொய்சலர்கள் அல்லது ஹோசலர்கள்ம்பாங்க அவங்க வந்து தமிழ்நாட்டுக்கு சோழ மன்னர்களோட ஒரு கொடுத்தல் வாங்கல் தகராறுல இருந்திருக்காங்க. அப்போ வந்து கங்கா மன்னர்களுக்கு அந்த வார்க்கில் இவங்க நடுவில் நின்று செயல்பட்டுருக்காங்க. அந்த இடைநிலையில் நின்று செயல்பட்டவங்க என்னென்ன சூழ்ச்சிகள் செஞ்சாங்க, எப்படி அந்த சோழன் வந்து அவங்ககிட்ட தோற்று போன சோழன் தோற்றுறான் அப்புறம் ஜெயிக்கிறான், இதை பற்றின தகவல்கள் வச்சுட்டு ஒரு காதலும் சரித்திர கதைனால அதான் காதலும் வீரமும் கலந்தது. அந்த பேஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை தவிர ஒரு ரெண்டு கிரைம் நாவலுக்கான ஸ்னாக்சிஸ் இப்போ என்கிட்ட இருக்குது. 2001 வரக்கூடிய ப்ராஜெக்ட் இதுதான். நகைச்சுவை எழுதுறது வந்து க்ரைமுக்கு போகிறதுன்னா எனக்கு இது ரெண்டும் தான் கம்ஃபர்டபுளாக இருக்குது, க்ரைமும் நகைச்சுவையும். இன்னொரு மைனஸும் இருக்குது ஆக்சுவலாக, உங்கள்கிட்ட அதையும் சொல்லி ஆகணும். நகைச்சுவை எழுதுறவனாக இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா இந்த ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை வெளியில் ஒரு சொந்தக்காரங்க வீட்லேயோ ரெண்டு இடத்துலையும் எங்கேனாலும் வச்சுக்கலாம். ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம கொஞ்சம் எக்ஸாஜரேட்டாக உணர்ச்சி வசப்படுறோம் இல்லை கோபம் மாறோன்னா எல்லாம் கேட்குறது. ஹியூமர் எதிர்த்து நீங்கள் போய் இப்படி கோபப்படுறீங்களே, எங்கே அதுக்காக சரித்திர கதை எதிரவன் பார்த்தாலும் கத்தியை தூக்கிட்டு அலைவானா, இல்லை ஹியூமர் எதிரவன் எப்போ பார்த்தாலும் சிரிச்சுட்டு இருக்க முடியுமா? சாதாரண மனித உயிர்புள்ள அந்த ஒரு ரசத்தை தூக்கலாம் எதிரும் அவ்வளோதான். ஸோ அந்த நகைச்சுவைன்ற முகமொழியை கொஞ்சம் கைட்டி வச்சுட்டு கிரைம் ஆக முடியும் மாட்டிக்கலான்றதுதான் ஒரு பிளானிங் இப்போ போயிட்டு இருக்கு. ஓகே சார், பயண இலக்கியங்கள் சார்ந்த உங்களோட பார்வை, மொழிபெயர்ப்பு, இதை பற்றி இதை நீங்கள் வாசித்த புத்தகம் இல்லை அதை பற்றி உங்களுடைய பார்வை சொல்லுங்க. கொஞ்சம் பெருசாகவே சொல்லணும், நீளமாகவே சொல்லணும், பரவாயில்லையா? ஆ, சொல்லுங்கள் சார். பயண இலக்கியம்ன்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு மனிதனுடைய வாழ்நாளில் உலகத்துடைய அத்தனை மூலைக்கு போயிட்டு வருதுன்றது ரொம்ப கம்மி. நிறைய பேர் தமிழ்நாட்டிலேருந்து தமிழ்நாடு கூட தாண்டாமல் செத்து போகிறவங்களும் உண்டு, வாழ்க்கையை எங்கேயே முடிச்சுக்கிறவங்களும் உண்டு, இந்தியா பூரா சுற்றினவங்க உண்டு, வெளிநாடு உலகம் பூரா சுற்றினவங்க உண்டு. எல்லாத்துக்கும் பேசிக்கலாக டிபெண்ட் அப்பான் தேர் எக்கனாமிக்கல் ஸ்ட்ரென்த்து அண்டு சான்சஸ். சில பேர் வெளிநாட்டு பத்திரிகை சிறப்பாக அனுப்புவாங்க, வேறு வேறு பர்பஸ்னால சொந்த காசு பயன்படுத்தாமல் போக முடியும், இல்லைனா சில பேர் சொந்த காசை பயன்படுத்தி போக வேண்டியிருக்கும். இப்படி எல்லா இடத்துலையும் ஒரு மனுஷன் போய் பார்க்க முடியாதுன்றப்போ கிடைக்கிற ஒரு பெரிய ஒரு கைடு என்னென்னா பயண இலக்கியங்கள் தான். பயண இலக்கியங்கள் அல்ல, அந்த கண்ட்ரியில் வாழ்கிறவங்க எழுதுகிற இலக்கியங்கள். அந்த பயண கட்டுரையில் படிக்கிறப்போ நம்ம குறித்து வச்சுக்கலாம், சிங்கப்பூரில் போனால் இந்த ஹோட்டல் நல்லாயிருக்கும் போல், இந்த பிளேசஸ் பார்க்கணும் போல் இருக்குது அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டாகவோ இல்லை ஒரு
நம்ம இந்த நோட் புக்கு இதுலேயோ குறித்து வச்சுக்கலாம், இப்போ வந்து மொபைல்லேயே குறித்து வச்சுக்குவோம். அந்த மாதிரி பயணக்கொற்றை புத்தகங்கள் அந்த வகையில் உபயோகமாக இருக்கும். ரெண்டாவது, பயணக்கொற்றை புத்தகங்களை படிக்கிறப்போ உணவு முறைகள் மற்றும் அங்கே இருக்கிற பூகோளம் சார்ந்த அவங்க வாழ்க்கை, அது வந்து பயணக்கொற்றை புத்தகங்களில் படிக்கிறப்போ அங்கே வாழ்க்கை முறையை தெரிஞ்சுக்கிறது ஒரு வசதியாக இருக்கும். வெறும்னா நிறைய சில ரெண்டு விதமான ஸ்டைல் இருக்குது பயணக்கட்டுரையில். ஒன்று தகவல்களாக எழுதுறது, இன்னொன்று வந்து ஓவராக சொந்தமாக எழுதுறது. அந்த அங்கே போனேன், அவனோட சாப்பிட்டேன், இவரை பார்த்தேன், அந்த ஹோட்டலில் சாப்பிட்டேன்னு மொழிபெயர்ப்பு சார். ஆ, மற்ற மொழிகள்லேருந்து தமிழில் பெயர்க்கப்படுறதும் சரி, தமிழ்லேருந்து மற்ற மொழிகளுக்கு பெயர்க்கப்படுறதும் சரி, அந்தந்த மொழியுடைய நேட்டிவிட்டி கிடாமல் இருக்கணுன்றது முக்கியம். நகைச்சுவை நாவல்களை பொறுத்த வரைக்கும் மொழிபெயர்ப்பு செய்கிறதுல பெரிய கஷ்டம் என்னென்னா மொழி தான். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறோம்னா, தசாவதாரம் பார்த்துருக்கீங்களா? அதில் கமல் சொல்லுவார், அப்பாராவ் நரசிம்மராவ் ரெண்டு பேரும் ராவோட ராவை போய் சர்ச் பண்ணுங்கம்பாரு. அந்த ராவோட ராவான்றது வந்து ரெண்டு மீனிங்கில் நம்ம தமிழ் நமக்கு அந்த வசதி இருக்குது. ராவு ராவு ப்ளஸ் ராவ், ராவோட ராவா, நைட்டோட நைட்டான்னு. இதை நீங்கள் ஹிந்தியில் எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுவீங்க? ராவு சே ராவுன்னா அதில் ஒரு காமெடி அந்த அடிபட்டு போயிடும். ஸோ சில தனிப்பட்ட மொழி சார்ந்த விஷயங்களை மொழிபெயர்க்கும் போது அதில் அந்த இங்கே இருக்கிற அந்த ஒரு சுவாரஸ்யம் குறையாமல் அங்கே கொண்டு போகிறது பெரிய சவால். அது அந்த சவாலை நிறைவேற்றுற மொழிபெயர்ப்பு புத்தகங்கள் படிக்கிறதுக்கு சுவாரஸ்யமாக இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி இல்லாமல் வரிக்கு வரி அப்படியே அவங்க என்ன இங்கிலீஷில் எழுதியிருக்காங்களோ அது அப்படியே தமிழில், தமிழில் என்ன எழுதியிருக்கோமோ அதை அப்படியே இங்கிலீஷில் மொழிபெயர்த்து அந்த புத்தகங்கள் சுவாரஸ்யம் போயிடுது. ஒரு உதாரணத்தை சொல்லணும்னா, டான் பிரவுனுடைய புகழ்பெற்ற நாவல் ஒன்று தமிழில் மொழிபெயர்த்ததை நான் படிக்க ஆரம்பித்தேன். சில பக்கங்கள் படி மேலே என்னால் போக முடியல, கொட்டாயை வந்துருச்சு, நிப்பாட்டிட்டேன், அவ்வளோதான். வேறு புத்தகங்கள் படிக்க போயிட்டேன். அதே இதே ராக்கிய ரங்கராஜன் தமிழில் நிறைய புத்தகங்கள் மொழிபெயர்த்திருக்காரு, சிட்னி ஷெல்டனோடது, ஜெஃப்ரி ஆர்ச்சரோடதெல்லாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா படிக்கிறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். என்ன விஷயம்னா, அப்படியே வார்த்தைக்கு வார்த்தை எடுத்துக்காம அந்த பேராகிராஃபில் அந்த சாப்டருடைய ஜீவன் என்னவோ அதை எடுத்துகிட்டு இவர் எழுதினார் தமிழில். அந்த மாதிரியான மொழிபெயர்ப்பு புத்தகங்கள் தான் எனக்கு உகந்தது. அதை தான் நானும் சஜஸ்ட் பண்ணுவேன் மற்றவங்களுக்கு. சார், டார்ச்சர் கிங் 12 மணிமாறன், இது வந்து இந்த இம்சை அரசன் 23 புலிகேசி அதனால் இன்ஸ்பயர் ஆகி கொடுக்கப்பட்ட படைப்பா? இல்லை ஆங்கிலத்தில் சொல்லுவாங்களே சட்டையர், பொலிட்டிக்கல் சட்டையர், அதாவது இப்போ உள்ள அரசியல் சூழலம் எப்படி இருக்குது அதை வந்து பகடியாக நகைச்சுவையில் சொல்கிறது, அந்த மாதிரி யோசித்து கொடுக்கப்பட்ட படைப்பா? அது வந்து இம்சை அரசனுடைய பாதிப்புன்றது கிடையாது. ஏன்னா கதையை படித்தீங்கன்னா இம்சை அரசன் மாதிரி எந்த சம்பவமும் அதுல இருக்காது. ஒரே ஒரு ஒற்றுமை என்னன்னா, உள்ள பிரச்சனைகள் அந்த வறுமை அதெல்லாம் சொல்லியிருப்பீங்க. அந்த இம்சேரசன்ல வந்த அரசனும் சரி, நான் வச்சிருக்கிற ஹீரோவும் சரி, ரெண்டு பேருக்குமே இருக்கிற பொதுவான ஒற்றுமை என்னன்னா, அவன் நாட்டுல எத்தனை கஷ்டம் இருந்தாலும் அவனுக்கு அது கவலை இல்லை, அவனை பொறுத்த வரைக்கும் சந்தோஷமா ஒரு குஷியா இருக்கணும் அப்படிங்கிறது தான். அந்த மாதிரி எடுத்துட்டப்போ அங்கே வந்து ட்வின்ஸ் அது இதுன்னு என்னமோ கதை பண்ணியிருந்தாங்க, நமக்கு அது வராட்டு. நான் எடுத்துட்ட கான்செப்ட் எளிமையானது, ஒரு ஷாப்பிங் கா மால், ஷாப்பிங் மால்னு இப்போ நம்ம சொல்கிறோம், பார்த்து ரசிக்கிறோம். இதோ ஒரு கிங்கு மன்னன் காலத்தில் ஒருத்தன் இதை கட்டணும்னு ஆசைப்பட்டிருந்தா என்ன நடக்கும்? அந்த ஷாப்பிங் மாலை அவன் எப்படி கட்டுறாங்கிறத பேஸ் பண்ணி தான் அதை ஆரம்பிச்சது. அப்படி ஒரு திங்க் மைண்டில் இருந்துச்சு, ஆனால் அதை எழுதாமலே தள்ளி போட்டுட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் ஒரு இதில் இணையதளத்தில் வந்து ஜெயமோகன் ஒரு பேட்டி கொடுத்துருந்தார், தமிழர்களுக்கு நகைச்சுவை உணர்வு குறைவுன்னு. இது என்னடா இப்படி சொல்லிட்டாரேன்ட்டு நம்ம நினச்சிட்டு இருந்தேன். இந்த ராஜா வச்சு ராஜா காலத்து ஹியூமரை பண்ணுறத ஷாப்பிங் மால்னு வர்றப்போ நவீனம், ராஜாங்கிறது பழசு, ஷாப்பிங் மால்ன்ற வார்த்தையை நான் யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன், ஆனால் அதை உணர வச்சுருப்பேன். அது அந்த மாதிரி ஒரு பகடியை நம்ம இப்போ கையிலெடுத்து பண்ணா என்னன்னு சொல்லிட்டு, அப்போ அடுத்த நாளே அவர் பேட்டி வந்த அடுத்த நாளே நான் வந்து இதை தொடர ஆரம்பித்தேன். நல்ல ரெஸ்பான்ஸ் இதுக்கு. ஸோ நான் அந்த அதை அப்படி ஆரம்பித்து கொண்டு போகிறப்போ என்ன ஆச்சுன்னா, நான் சொல்ல வந்த விஷயம் நவீனமானது, ஷாப்பிங் மாலை வந்து ஒரு பழைய காலத்தோடு லிங்க் பண்ணுறது. ஸோ இப்போ நாட்டு நடப்புகளை ஒன்று ரெண்டு இப்போ நவீன காலத்துக்காக ராஜா காலத்துக்கே கொண்டு போயிட்டா என்னென்னு இயல்பாக அப்படி வந்து சேர்ந்துக்கிட்டது தான். சட்டையர் பண்ணணும்னு பிளான் பண்ணி பண்ணலை, அது ஆட்டோமேட்டிக்காக அமைஞ்சது அப்படிதான் சொல்லணும். இன்றைய அரசியல் சூழல் ஒரு சில இது பார்க்கும்போது அந்த இதை மேட்ச் அதுதான், அது தற்செயலாக அமைஞ்சது தான். அது அந்த மாதிரி ஒரு ஐடியா கிளிக் ஆனப்போ வெரி குட் அப்படின்னு நானே என்னை தட்டி கொடுத்துட்டு அப்படியே கண்டினியூ பண்ணிட்டேன், அவ்வளோதான். உங்களோட முக்கியமான ஜானர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நகைச்சுவையும் கிரைம் இதுவும், அதுக்கு நீங்கள் முன்னோடியாக யாரெல்லாம் பார்க்குறீங்க, உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்தவங்க பற்றி சொல்லுங்க. முன்னோடிகள் நிறைய இருக்காங்க எல்லா துறையிலையுமே. நகைச்சுவைன்னு எடுத்துக்கிட்டால் கல்கி, கடுகு அகஸ்தியன், பாக்கியம் ராமசாமி, பட்டுக்கோட்டை பிரபார், ராஜேந்திரகுமார்லேருந்து நிறைய பேர் இருக்காங்க. நாடோடி எழுதியிருப்பார்,
நிறைய எனக்கு சொல்றதுக்கு சில பேர்கள் விட்டு போயிருக்கலாம், பட் முன்னோடிகள்ன்றதுக்கு அந்த ஜனரில் நிறைய இருக்காங்க. இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிட்டால் எனக்கு என்னுடைய எழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் நாலு பேர் இருப்பாங்க. என்னுடைய எழுத்துக்களில் அவங்க சாயல் லேசாக தெரியும், கிரேசி மேகனுடைய பஞ்சஸ், ராஜேந்திரகுமாருடைய ஒரு வார்த்தை பிரயோகங்கள் சிலது, பட்டுக்கோட்டை பிரபாஸ் கொடுக்குற வர்ணனைகள் நகைச்சுவைக்கு, அப்புறம் கடுகன்ற அகஸ்தியன் அவருடைய நகைச்சுவை பார்த்தீங்கன்னா ஃபேமிலி பேஸ்டாக இருக்கும், ஆனால் ஹியூமர் பண்ணுவார் அதை வச்சு, அந்த ஒரு குடும்ப பேஸ்டுன்றதை நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த நாலு பேருடைய கலவையாக தான் நகைச்சுவை எழுத ஆரம்பித்தேன். அது கொஞ்சம் கொஞ்சமாக தனிச்சு எனக்குன்னு ஒரு ஸ்டைலை உண்டாக்கிட்டேன். ஆரம்பித்தது என்னமோ நாலு பேர்கிட்ட காப்பி அடிச்சு தான். அந்த நாலு பேருக்கும் நன்றி. க்ரைம் ஜானர் அப்படின்னு வரப்போ அந்த க்ரைமும் நிறைய பண்ணியிருக்காங்க. அந்த காலத்துலேருந்து நான் சொன்ன ஜெயஆர் ரங்கராஜு, ஒடுவர் துரைசாமி ஐயங்கார், எக்ஸ்ட்ரா பீரியட்லேருந்து இப்போ நவீன காலம் வரைக்கும் என்னை கவர்ந்தது. அப்போ வந்து நான் பழைய துப்பறியும் இலக்கியங்கள் அதிகம் படிக்கலை. இந்த பழைய புத்தக கடை சொன்னேன், என் மதுரையில் போய் தெளிவேன். அப்போ எனக்கு கிடைச்சது சிரஞ்சீவி, மேதாவி இந்த மாதிரி ரைட்டர்ஸு. நேராக நவீன ரைட்டருக்கு தான் நமக்கு பழக்கம். சுபாவும் ராஜேஷ்குமாரும் படிக்கிறோமா, கதையை விமர்சனிச்சு லெட்டர் எழுதி போடுறோமா, இதுதான். பிற்பாடு க்ரைம் எழுதலான்னு ஆரம்பித்தப்போ தான் அந்த நான் சொன்ன அந்த க்ரைமுடைய கட்டமைப்பு எவ்வளோ சவாலானதுன்னு புரிஞ்சுது. அப்போ என்னுடைய ஒரே ஆதர்சமாக நான் எடுத்துக்கிட்டது பட்டுக்கோட்டை பிரபாகர் தான். கரெக்டாக ஒரு ஸ்ட்ரக்சர் அவர் கதையில் இருக்கும். அப்பப்போ நடுவில் கொஞ்சம் ஜோக்ஸ் வந்தாலும் கலகலப்போடக்கூடிய ஒரு விறுவிறுப்பான க்ரைம்ன்றதுக்கு எனக்கு ஒரு அது என்ன சொல்கிறது முன்னுதாரணம், இன்ஸ்பிரேஷன் எல்லாமே பட்டுக்கோட்டை பிரபாகர் தான். அவர்கிட்ட இருந்து நான் பிடிச்சிக்கிட்டது தான் இந்த க்ரைம் சிறுகதைகள். க்ரைமில் நெடுநாவல் இன்னும் எழுதலை, அதுதான் இப்போ சொன்னேன் பிளான் பண்ணி ப்ராஜெக்ட் வச்சுருக்கேன்னு. அடுத்த வருஷம் ரெண்டு வந்துடும். சார், புத்தக காதலர்கள் எல்லாருமே ஃபேஸ் பண்ணுற முக்கியமான பிரச்சனை வந்து நிறைய புத்தகங்களை வந்து வீட்டில் வந்து அடுக்கி வச்சுருப்பாங்க, அதுக்கு நிறைய திட்டும் வாங்குவாங்க. நீங்கள் வந்து புத்தகங்கள்னு இல்லாமல் இந்த மாதிரி ரொம்ப ஆன்டிக் பழைய புத்தகங்கள் யார்கிட்டையும் இல்லாத அரிதானதையும் சேர்த்து வச்சுருக்கீங்க. இது வீடு மாற்றும் போதும் பிரச்சனையாக இருக்கும், வீட்டில் உள்ளவங்ககிட்டையும் நம்ம திட்டு வாங்குவோம். இதுக்கெலாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சொன்னீங்கன்னா நிறைய பேருக்கு இது உபயோகமாக இருக்கும்னு நம்புகிறோம். வீட்டில் உள்ளவங்க திட்டுறது அது அதெல்லாம் எல்லாருமே பழைய புத்தகம் சேகரிக்காத நான் மட்டும்னு இல்லை, நிறைய பேர் இருக்காங்க. அந்த போற்றி பாதுகாக்கிறதுன்றது ஒரு பெரிய பிரச்சனை. அதுதான் முதல் பிரச்சனையும், அதை தான் சொல்லணும். பூச்சிகள் அந்த புத்தகங்களை கடிக்கிறதுக்குன்னே சில பூச்சிகள் அலையும், அந்த பூச்சிகள் எலிகள் இருந்து தான் பாதுகாக்கணும். பூச்சிகள்ருந்து பாதுகாக்க அந்த நாட்டு மருந்து கடையில் வசம்புன்னு ஒன்று கொடுப்பாங்க, அதை போட்டு வச்சுருவோம். அதோட ஸ்மெல்லுக்கு வேப்ப இலைகள் பொடி பண்ணி கொஞ்சம் போட்டு வச்சு அந்த ஸ்மெல்லுக்கு பூச்சி வராது, இப்படிலாம் பாதுகாத்து வச்சு அப்புறம் அதை நம்ம பயன்படுத்தணும். வீட்டில் பொறுத்த வரைக்கும் எதை யாராக இருந்தாலும் சரி, நான் இல்லை, இந்த மாதிரி புத்தகங்கள் செய்கிறவங்க யார்கிட்ட கேட்டாலும் அந்த பதில் தான் வரும். எங்கே பார்த்தாலும் புத்தகமாக குமிச்சு வச்சுருக்கா, அப்படி என்னடா கிடைக்க போகிறதும்பாங்க. நமக்கும் வீட்டில் எனக்கும் அந்த வாடகை சொந்த வீடு இல்லாமல் வாடகை வீட்டில் தான் இனி வரைக்கும் இருந்துட்டுருக்கேன். சொந்த வீட்டுக்கான இது இல்லை, எழுத்து எழுதலை நமக்கு. ஸோ வீடை காலி பண்ணுறப்பெல்லாம் தவறாமல் முதல்ல திட்டு வாங்குறது இதாக தான் இருக்கும். போன தடவை வீடு காலி பண்ணப்போ 5 டப்பா இருந்தது, இப்போ 8 டப்பா. அடுத்த தடவை வீடு காலி பண்ணுறப்போ 10 டப்பா. இப்போ ரீசெண்டாக நான் ஹவுஸ் சேஞ்ச் பண்ணப்போ 13 டப்பா ஆச்சு. ஒவ்வொரு தடவையும் திட்டின்னு தான் இருப்பாங்க. இந்த கலெக்ஷனில் நிறைய இருந்ததில் கொஞ்சத்தை வந்து 2005 வந்த வெள்ளம் கொஞ்சம் சாப்பிட்டு போயிடுச்சு. அது இல்லைன்னா இன்னும் நிறைய இருந்திருக்கும். பராமரிக்கிறதுல ஒரு பக்கம் இந்த கிருமிகள் பூச்சிகள் இருந்து போராட்டம், இன்னொரு பக்கம் வீட்டில் இந்த மாதிரி அது சாதாரண நாளில் கூட தெரியாது. வீடை காலி பண்ணுறது எங்கேயாவது போகிறதுன்றதுப்போ தான் இது தெரியும். மூணாவது, ஒரு சில பேருக்கு தான் அந்த பழசுடைய மதிப்பும் அந்த புத்தகங்களுடைய அருமையும் தெரியும். நிறைய பேருக்கு வந்து வீட்டில் உள்ளவங்க நான் எளிமையானவங்களை சொல்கிறேன், அதனுடைய ரேர்னஸும் தெரியாது. இப்போ எங்கள் வீட்லேயே கூட சமீப காலமாக நான் இந்த ட்ரங்க் பெட்டி போட்டேன், இந்த பத்திரிகையிலேருந்து வந்து இன்டர்வியூ எடுத்தாங்க, இதெல்லாம் வர்றப்போ தான் சரி இவனும் ஏதோ பண்ணுறான் போல இருக்குன்னு. அதுக்கு முந்தைய அவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லாம் புத்தகங்கள் அவ்வளோதான். அதனுடைய ஆன்டிக் வேல்யூ என்னன்றது அவங்களுக்கு இப்போ தான் புரிய ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி புரிய வைக்கிறதுல ஒரு கஷ்டம் இருக்குது. அதை புரிஞ்சுட்டாங்கன்னா வீட்டில் சப்போர்ட் பண்ணுறாங்க, ஓகே இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி. அதை புரிய வைக்கிறத நம்ம முதலே செஞ்சுட்டா எல்லாமே ஈஸியாக இருக்குன்றது என்னுடைய அனுபவ பாடம். தற்கால சூழலில் எழுத்தாளர்களுக்கும் படைப்பாளர்களுக்கும் தேவையான அந்த அங்கீகாரமும் ஊக்கமும் உற்சாகமும் கிடைக்குதுன்னு நினைக்கிறீங்களா? எல்லாருக்கும் எப்படி கிடைக்குது? உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு ஊக்கமும் உற்சாகமும் குடும்பத்துக்கிட்டேருந்து, சமுதாயத்திட்டேருந்து, நண்பர்கள்கிட்டேருந்துலாம் கிடைக்குது? டெஃபினட்டாக ஊக்கமும் உற்சாகமும் கிடைக்காமல் இருக்கவே இல்லை, வாய்ப்பு இல்லை, கிடைச்சிட்டு தான் இருக்குது. அந்த
பார்ஷியாலிட்டின்றது ரொம்ப கம்மி. என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, இப்போ வந்து முன்னே சொன்ன மாதிரி அப்போ இருந்த பீரியடில் கொஞ்சம் வெளியே தெரிகிறதுக்கு போராடணும். இப்போ இருக்கிற பீரியடில் இந்த பறந்துபட்ட இந்த இணைய வழி கொடுக்குற ஒரு சுதந்திரம், வேறு வேறு பிளாட்ஃபார்ம் வந்து நம்மளை ஈஸியாக எல்லாத்தையும் ரீச் பண்ண வச்சிருது. ஸோ கிடைக்கிற என்கரேஜ்மெண்ட்ஸ் வந்து நமக்கு நிறைய இருக்குது. ஒரு கதை எழுதுகிறோம்னா இல்லை ஒரு கட்டுரை எழுதுகிறோம்னா அதை படிச்சுட்டு அதுக்கு வர ஃபீட்பேக்ஸ்லாம் பார்த்தா, எனக்கு இங்கே ஸ்ரீரங்கத்துலேருந்து ஒருத்தர் திருச்சியில் எழுதுகிறான், கோயம்புத்தூர்லேருந்து ஒருத்தர் பாராட்டுறாருன்னா, அட் தி சேம் டைம் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற என் ஃப்ரெண்டு படிச்சுட்டு, ஆஸ்திரேலியாவில் ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க நம்பணும், அவங்க படிச்சுட்டு கருத்து கொடுத்துட்றாங்க இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நியூ ஜெர்சியில் அமெரிக்காவில் நான் சொன்னேன் என்னுடைய வாசகர் இருக்காரு பார்த்துட்டு சொல்லிவிடுவார் நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது இதே மாதிரி பண்ணுங்கன்ட்டு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இப்போ கிடைச்ச கிஃப்ட் அது. எல்லா ரைட்டர்ஸுக்கும் என்னை விட அதிகமாக கிடைச்சிட்டு தான் இருக்குது. நானே இப்போ கொஞ்ச நாளாக தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். சீனியர் ரைட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதோடைய இன்டூ பர்சன்டேஜ் 100 போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு வரவேற்பு இருக்கத்தான் செய்யுது. வரவேற்பு ஒரு நாளும் குறையலை. பிளாட்ஃபார்ம் தான் மாதிரி இருக்குது. அச்சுலேருந்து பிளாட்ஃபார்ம் இப்போ வந்து நெட்டுக்கு வந்திருக்கு. அச்சு பிளாட்ஃபார்ம் அச்சுக்கு மதிப்பு கொஞ்சம் இருக்கத்தான் செய்யுது. ஆனால் இப்போ இது ஜாஸ்தியாக இருக்குது. அது எந்த பிளாட்ஃபார்ம் வந்து நமக்கு அதிக ரீச் கொடுக்குதோ அதுக்கு நம்ம மாறிக்கிறது தப்பு இல்லைன்றது என்னுடைய ஒப்பீனியன். நான் எழுதுறது முதல்ல நெட்டில் வந்துட்டு அப்புறம் தான் புத்தகமாக வருது. அதனால புத்தக விற்பனை குறைஞ்சி போச்சுன்றது கிடையாது, வந்துட்டு போயிட்டு தான் இருக்குது. அந்த ஆடியன்ஸ்க்கு அது போய் அதுக்கான ஆடியன்ஸ் இருக்க தான் செய்கிறாங்க. இன்னும் எல்லாருமே எஜுகேட்டட் பீப்புள்ஸ் நெட்லேயே புழங்குறவங்கன்னு சொல்ல முடியாது. எளிய ஜனங்கள் நிறைய பேர் இருக்காங்க, படிக்க மட்டும் தெரிஞ்சவங்க, அவங்களுக்கு அச்சு புத்தகம் தேவைப்படுது. ஸோ ரெண்டு பிளாட்ஃபார்ம் தனித்தனி, ரெண்டுக்கும் நம்ம நம்மளை கரெக்டாக டிஃபைன் பண்ணிக்கணும், அவ்வளோதான். இங்கே வரப்போ இங்கே எப்படி பாப்புலரைஸ் பண்ணிக்கணுன்றது அது முக்கியம். நெட்டில் வரப்போ இணையதளத்தில் வரப்போ எல்லா பிளாட்ஃபார்த்துலையும் நம்மளை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறோன்றது நம்ம அவ்வளோ கேர் எடுக்கணும். இதை பொறுத்த வரைக்கும் நம்ம கேர் எடுக்க வேணாம், கரெக்டாக கிரியேட் பண்ணி கொடுத்துட்டா பப்ளிஷர் பாடு அவங்க ரீச் பண்ணிக்குவாங்க. இந்த பாப்புலாரிட்டி அங்கேயும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அதான் விஷயம். இவ்வளவு நேரம் மதிமுகம் தொலைக்காட்சி நேயர்களோடு இணைந்திருந்து உங்களை பற்றியும் உங்கள் எண்ணங்கள் சார்ந்தும் உங்கள் படைப்புகள் குறித்தும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க சார். அதற்கு நேயர்கள் சார்பாகவும் தொலைக்காட்சி சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்னும் நீங்கள் நிறைய படைப்புகள் கொடுக்கணும், உங்களுக்கான விருதுகளும் அங்கீகாரமும் வந்து உங்களை சேரணும்னு மனமார்ந்த அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் சார். என்னால் இவ்வளவு விஷயங்கள் பேச முடியுன்றது எனக்கு இதுக்கு முன்னாடி தெரியாது. என்ன அதுக்கான எனர்ஜியை கொடுத்து என்னை என்கரேஜ் பண்ணி பேச வச்சது முதல்ல உங்களுக்கு தான் ஃபுல் க்ரெடிட்ஸ் போகணும். உங்களுக்கும் தொலைக்காட்சி நிர்வாகத்துக்கும் இந்த பேட்டியை பார்த்து ரசிக்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். இன்னைக்கு நிகழ்ச்சி ஒரு வடிவமைப்பாளரின் பார்வையில் இலக்கியம் எழுத்துக்கள்னு ஒரு சிறந்த புரிதலை உண்டாக்கி இருக்குன்னு நம்புகிறோம். இதே மாதிரி ஒரு சிறப்பு நிகழ்ச்சியில் ஒரு சிறப்பு விருந்தினரோட உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது அபிநயா ஸ்ரீகாந்த். பிரிவது மீண்டும் இணைவதற்காகவே நன்றி, வணக்கம். பிரைட்டன் பவர் பற்றி தெரியுமா? 35 அனுபவம் நிறைந்த சேவை. பவர் கட் என்றால் எல்லாருக்கும் தெரியும். இனி பிரைட்டன் பவர் பற்றியும் தெரியும். பிரைட்டன் பவர்.